உருளைக்கிழங்கு பக்கத்து கடைக்கு போனா அது இதே 300 ரூபாய் சொல்லும். வியாபாரத்துல லாபத்தை சம்பாதிக்கலாம், ஆனா பாவத்தை சம்பாதிக்க கூடாது. அப்படி அநியாயமா சம்பாதிக்கிற காசு கையில நிக்காது பாய். டீக்கே பேட்டி, அப்படி இன்ஷாபா நடந்தா அல்லாஹு தாலா ரிஜ கொடுப்பான். நான் வர்றேன் பேட்டி. கண்ணம்மா, இந்த சீதா சிரிச்சு சிரிச்சு பேசியே பழகஜி உத்தராடி நம்ம கடையா உட்காந்துக்கிட்டு ஈவாட்டிக்கிட்டு இருக்கோம். அக்கா சீதா இங்கிலீஷ் கூட பேசா. அவ என்னோட இங்கிலீஷ் பேசுறது அந்த தோசாணி என் கடைக்கு வந்திருந்தான்னா நானும் தாட் போட்டு இங்கிலீஷ் பீஸ்ல பேசி பிச்சு ஓடி இருப்பேன். தேங்க் யூ மேடம். டோன்ட் மென்ஷன். ஏ சீதா, இவ்வளவு பாஷ பேசுறதுக்கு நீ எப்படி கத்துக்கிட்ட? இந்த மார்க்கெட் தான் எனக்கு பள்ளிக்கூடம். இங்க எல்லா ஜாதிக்காரங்களும் வர்றாங்க, அவங்க பேசுறத கேட்டுதான் நான் கத்துக்கிட்டேன். சீதா, சாயங்காலம் உன்ன முதலாளி கமிஷன் கடை பக்கம் வர சொன்னாரு. இங்க பாரு செல்லம்மா, உங்க அம்மாவுக்கு உடம்புக்கு சரியில்லை, உதவி செய்யறதுக்கு வேற யாருமே இல்லைன்னு கண்கலங்கி வந்திருந்த என் கமிஷன் கடையில வாடிக்கையா காய்கறி வாங்கி வியாபாரம் பண்றவளாச்சேன்னு பரிதாபப்பட்டு 200 ரூபாய் கைமாத்தா கொடுத்தேன். வாங்கி 3 மாதம் ஆச்சு, எப்ப திருப்பி கொடுக்க போறேன்? மன்னிச்சிருங்க ஐயா, இந்த 1 மாசத்துல திருப்பி கொடுத்துறேன். 1 மாசம் இல்ல, 1 வருஷம் ஆனாலும் அந்த 200 ரூபாய உன்னால திருப்பி கொடுக்கவே முடியாது. ஐயா, உன் நிலைமை எனக்கு நல்லா தெரியும். நீ சம்பாதிச்சுதான் உன் குடும்பத்தில் இருக்கிற 5 பேரும் சாப்பிடணும். உனக்கும் கஷ்டம் இருக்கக்கூடாது, எனக்கும் நஷ்டம் வரக்கூடாது. அதுக்கு ஒரு வழி சொல்றேன், உனக்கு சம்மதம்னா சரின்னு சொல்லு, இல்லைன்னா உன் இஷ்டம்.
என்னையா சொல்றீங்க? வட்டிய முதலுமா நாளை காலையில எட்டு மணிக்குள்ள பணத்தை கொண்டு வந்து கொடுக்க முடியும்னா நீ வெளியில போ, இல்ல என் ரூமுக்குள்ள போ. ஐயா என்ன யோசிக்கிற? நில், நீ சம்பாதிச்சுதான் உன் குடும்பத்தில் இருக்கிற அஞ்சு பேரை சாப்பிடணும். என்ன இந்த நேரத்துல நீங்க வர சொன்னதா கணக்கு பிள்ளை சொன்னாரு? ஆமா ஆமா, ஒரு வாரமா நீ இந்த பக்கமே வரலையே, அதான் சொல்லி அனுப்புறேன். வியாபாரமே சரியில்லை, அதான் சொன்ன நேரத்துல பணத்தை கொடுக்க முடியல. பரவாயில்ல, கடன் வாங்குறது பெருசல்ல, அந்த கடனை திருப்பி கொடுக்கணுங்கிற பயம் உனக்கு இருக்கு. அந்த நாணயத்தை நம்பித்தான் நான் உனக்கு 3000 ரூபாய் கடன் கொடுத்தேன். அந்த நன்றியை நான் என்னைக்கு மறக்க மாட்டேன். இந்தாங்க 50 ரூபாய், போன வாரத்து பாக்கி சரியா போச்சு. இந்த சின்ன கடனை சீக்கிரமா தீர்த்துட்ட, பெரிய கடனை எப்ப அடைக்க போற? என் தங்கச்சி கமலாவுக்கு ஒரு வேலை கிடைச்சிட்டா கொஞ்சம் கொஞ்சமா அந்த கடனையும் தீர்த்துடுவேன். சந்தோஷம், எனக்கு பூஜைக்கு நேரமாச்சு, போயிட்டு வரீங்க. நல்ல மார்க் தான் வாங்கியிருக்கேன். உன்ன மாதிரி இன்டெலிஜென்ட் கேர்ள் தான் எங்க ஆபீஸ்க்கு தேவை. உட்காருமா. தேங்க் யூ சார். ஹலோ கோபாலன்கோ, மேனேஜர் ஸ்பீக்கிங். எஸ் சார், எஸ் சார், உடனே அனுப்பிங்க சார், இப்பதான் அனுப்பிவிங்க. சாரிமா, இந்த வேலையை உனக்கு கொடுக்கலாம்னு நினைச்சேன், ஆனா இந்த தொகுதி எம்எல்ஏ வேற ஒருத்தருக்கு சிபாரிசு பண்ணிட்டாரு. எங்க குடும்பமே, என்னால ஒண்ணுமே செய்ய முடியாதுமா. பெரிய இடத்து சிபாரிசு, நீ வேலைக்கு வேற எங்கேயாவது ட்ரை பண்ணுமா. வாழ்க்கையில எத்தனையோ சோதனைகள் வந்தும் சத்தியம் தவறாம நடந்ததுனாலதான் சாதாரண மனுஷனா இருந்த காந்தி மகாத்மா காந்தி ஆனார். அதே மாதிரி எந்த சூழ்நிலையிலும் சத்தியம், நேர்மை, ஒழுக்கம் தவறாம நடந்தா நிச்சயமா வாழ்க்கையில உயர முடியும். நேர்மையாவது ஒழுக்கமாக என்னம்மா சர்டிபிகேட் ஏன் இப்படி வீசி எறியற? இந்த சர்டிபிகேட்டுக்கு இப்ப எங்கப்பா மதிப்பு இருக்கு? எங்க போனாலும் சிபாஸ் பேசுது, இல்லன்னா சில்லா பேசுது. என்ன சொல்ற? எனக்கு வேலை கிடைக்க போற நேரத்துல யாரோ ஒரு எம்எல்ஏ போன் பண்ணி இன்னொருத்தருக்கு அந்த வேலையை வாங்கி கொடுத்துட்டாரு. நம்ம அப்பா பெரிய தியாகி, அவருக்கு மந்திரிய தெரியும், எம்பிய தெரியும், ஏன் கவர்னரை கூட தெரியும். ஆனா எனக்கு சிபாஸ் பண்ணி வேலை வாங்கி கொடுக்க மட்டும் தெரியாது. தெரியாம இல்லம்மா, என்னால அது முடியாது. கமலா, அப்பாவோட தியாகத்தை சுயநலத்துக்கு அவர் விக்கணும்னு நினைச்சிருந்தா நான் ஏண்டி மார்க்கெட்ல காய்கறி விக்கணும், நீ ஏண்டி வேலைக்காக தெரு தெருவா அலையணும். மத்தவங்களை போல வீட்டை காப்பாத்துறதுக்காக நாட்டுக்கு தொண்டு செய்யற சுயநலவாதி இல்லடி நம்ம அப்பா, அவர் சுத்த தேசியவாதி. ஆமா, இந்த வெட்டி பெருமைக்கு மட்டும் குறைச்சல் இல்ல, அவருக்கு பின்னால கொடி பிடிச்சிட்டு போனவங்க எல்லாம் இன்னைக்கு கோடீஸ்வரனா இருக்காங்க. அவங்க பிள்ளைங்க எல்லாம் கார்ல போறாங்க, நினைச்சதெல்லாம் வாங்குறாங்க, விதவிதமா ட்ரெஸ் பண்றாங்க. ஆனா நமக்கு கட்டுறதுக்கு ஒரு நல்ல புடவை இருக்கா? நாட்டுக்காக அப்பா சேவை செஞ்சார், நமக்காக என்னத்தை சேர்த்து வச்சாரு? முட்டாள்தனமா பேசாத, கார்ல போறதுலயும் கட்டிக்கிற புடவையிலையும் கௌரவம் வந்துடாது. தெருவுல போகும்போது நம்மள பார்த்து நாட்டுக்காக போராடி காலை எழுந்தாரே தியாகி ராமலிங்கம், அவருடைய பொண்ணுன்னு பெருமையா பேசிக்கிறாங்க பாரு, அது தாண்டி அப்பா நமக்காக சேர்த்து வச்சிருக்கிற சொத்து. மக்கு பா, சாப்பிட போறா. பார்வதியா, எப்பமா வந்த? என் பேர் பார்வதி இல்ல, மல்லிகா. ஆமா, பாத்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சுல, அதனால ஒரு பேரே மறந்துட்டேன். ஏன் மல்லிகா, நீ மட்டும் தனியாவா வந்த? அப்பா வரல? இல்ல, எங்க அப்பாட்ட கோயிச்சிட்டு நான் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன். ஓஹோ, இப்ப நீ எங்கம்மா போ போற? மதுராந்தகத்துல எங்க அத்தை வீடு இருக்கு, அங்கேதான் போ போறேன். காலையில தான் பஸ் இருக்குன்னு சொன்னாங்க, அதனால இங்கே. நல்ல பொண்ணுமானே, நம்ம வீடு இருக்கும்போது நீ ஏன் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கணும்? வாங்க வீட்டுக்கு போலாம். அட, என்னமா யோசிக்கிற? அம்மா உன்னை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, சும்மா வாம போலாம். வணக்கம் பிரதர்.
சாரந்த பொண்ணு, என் சொந்தக்கார பொண்ணு, இப்பதான் ஊர்ல வந்துச்சு, வீட்டு கூட்டு போற. நீயே அட்ரஸ் இல்லாதவ, உனக்கேதடா சொந்தம்? டேய், நீ அடிக்கடி என் விவகாரத்துல தலையிடுற, நான் ரொம்ப முறறேன். என்னடா மிரட்டுற? உன்ன மாதிரி பொம்பளை பொறிக்கு எத்தனை பேரை பார்த்திருக்கேன் அந்த பஸ் ஸ்டாண்ட்ல. பரிதாபமா இருக்கு, எந்த ஊருக்கு போகணும்? விடிஞ்சாதான் பஸ், வா வீட்டுக்கு போலாம். பாய் கண்ணாயிரம், கண்ணாயிரம் பாய் கண்ணாயிரம். அண்ணா, இவன் தான் நம்ம கண்டக்டர். கரெக்டர் மாதிரி சொல்றியே, இதை தூக்குறனே அப்பவே தெரியல கண்டக்டர்னு, அதாரு சொல்ல மாட்டேன்றியே. அது இருக்கட்டும், இருக்க போறா இங்க ஏறுமா வண்டியில? நம்ம தப்பு சாயங்காலம் அடிச்சா போதும், படுத்துங்கிட்டா எல்லாம் இப்படித்தான். எனக்கு வந்த வாக்கியா டிரைவர் ராமன், காலையில பத்து ட்ரிப் பஸ் எடுக்கணும், நீ பாட்டுக்கே தூங்கிடாத, கருக்குள்ள குளிச்சுட்டு வாப்போம், பிராணி எல்லாம் பந்தோபஸ்தா நல்லபடியா போய் சேரட்டும். சிவனுக்கு எப்படித்தான் அன்னாடு ஒண்ணு கிடைக்குதோ. ரைட் ரைட் ரைட், வாங்க வாங்க. என்ன வேணும்? என்ன கண்ணம்மா பீட்ரூட் வச்சிருக்கேன். இல்லாதான் பார்த்து கேட்பீங்க, அப்புறம் பக்கத்து கடைக்கு போவீங்க, உங்க வாடகை கிடைக்க போகும். வாங்க டிரைவர் சார், என்ன வேணும்? நேத்து முருங்கக்காய் சாம்பார் வைக்கிறதுக்கு பக்கம் சொல்லி கொடுத்தேன், ரொம்ப பிரமாதமா இருந்தது. இன்னைக்கு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வைக்கிறது பக்கம் சொல்லி கொடுக்கறியா? அதுக்கு என்ன, நல்ல பிஞ்சு கத்திரிக்காயை தரேன், அதை முழுசா நறுக்கி எண்ணெயில போட்டு வதக்கி மசாலா போட்டு கொதிக்க வச்சு இறக்கிட்டா அதுதான் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. நீ சொல்றத கேட்கும் போதே நாக்கில் எச்சில் ஊறுது. சீதா, என்ன உன் கையால சமைச்சு ஒரு நாளைக்கு சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. டிரைவர் சார், நான் உங்களை ரொம்ப கௌரவமா நினைச்சிட்டு இருக்கேன். கத்திரிக்காய் கொடுக்கறியா? டியூட்டிக்கு நேரமாச்சு. வாமா வா, பணம் கொடுக்க வந்தியா? இல்லீங்க, மறுபடியும் கொஞ்சம் பணம் கேட்கலான்னு வந்தேன். அப்படி என்ன உனக்கு புதுசா செலவு வந்திருக்கு? ஒரு கம்பெனியில 1000 ரூபாய் டெபாசிட் கட்டினா என் தங்கச்சிக்கு உடனே வேலை கொடுக்கறேன்னு சொல்றாங்க. இந்த சமயத்துல பெரிய மனசு பண்ணி நீங்க தான் உதவி செய்யணும். சீதா, உனக்கு நான் இல்லையா சொல்ல போறேன், குடும்பத்தை காப்பாத்த வேற வழி இல்லைன்னு சொன்னேன். மார்க்கெட்ல குறைஞ்ச வாடகைக்கு உனக்கு நான் கடை கொடுத்தேன், முதல் போட்டு வியாபாரம் செய்ய பணம் இல்லைன்னு சொன்னேன், சரக்கு நான் உனக்கு கடனா கொடுத்தேன், தங்கச்சிய படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டேன் அதுக்கும் பணம் கொடுத்தேன். இப்ப நான் கொடுக்க போற பணத்தை சேர்த்தா மொத்தம் 4000 ரூபாய் ஆகுது, இதை எப்ப திருப்பி கொடுக்க போறேன்? இன்னும் 6 மாசத்துல என்ன கஷ்டப்பட்டாவது உங்க கடனை கொடுத்துறேன். 6 மாசம் இல்ல, 6 வருஷமானாலும் மொத்தமா நீ 4000 ரூபாய பார்க்கவே முடியாது. உனக்கும் கஷ்டம் இருக்க கூடாது, எனக்கும் நஷ்டம் வரக்கூடாது, அதுக்கு ஒரு வழி சொல்றேன். உனக்கு சம்மதம்னா சரின்னு சொல்லு, இல்லைன்னா இஷ்டம். என்னையா சொல்றீங்க? வர்ற திங்கக்கிழமைக்குள்ள வட்டியும் முதலுமா பணத்தை உன்னால திருப்பி கொடுக்க முடியும்னா வெளியில போ, இல்லைன்னா என் ரூபுக்குள்ள போ. பூஜைக்கு நேரமாச்சு, நீ போய். வணக்கமா. 2 சிலவர் பரோட்டா, முட்டா 2 முட்டை பரோட்டா, 2 சுக்கா வறுவல், 1 பிளேட் கோழி குருமா, அவ்வளவுதானே? அப்படி இருக்கு, பீடா வாங்கிட்டு வாடா. ஸ்பெஷலா ஆர்டினரியா? ஸ்பெஷலே வாங்கிட்டு வாடா. நில்லுங்க,
உங்களுக்கு ஏதாவது வேணுங்களா? ஆமா வேண்டியது சொல்லு. வர்ற வழியில மறக்காம ஒரு விளக்கமாறு வாங்கிட்டு வந்துடு. விளக்கமாறு எதுக்கு? இங்கேயே இருக்க. இது தேஞ்சு போன விளக்கமாறு, இது ஐயாவுக்கு புதுசா வாங்கிட்டு வர்றது உனக்கு. ஐயோ சீதா, ஏற்கனவே உன்னை பத்தி கேள்விப்பட்டேன், நான் நம்பல. நீ எப்படிப்பட்ட பொறுக்கின்னு இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். முகர கட்டைக்கு மரியாதை வேற. கஷ்டப்படுற பொம்பளைங்களுக்கு கடன் கொடுக்கறது, கடனை திருப்பி கொடுக்க முடியலன்னா கற்பை கேட்கறது. ஏயா பொம்பளைங்க கற்ப உன் கடையில இருக்கிற கத்திரிக்காய் நான் நினைச்சேன். என்ன பகச்சுக்கிட்ட உன்ன நடுத்தரவுல நிக்க வச்சிருவேன். மான தடவு வச்சு மாடி வீட்டுல இருக்கிறத விட கஷ்டம் வர்ற நேரத்திலையும் கண்ணியத்தை விடாம நடுத்தரவில் நிக்கிறதாயா பொம்பளைங்களுக்கு பெருமை? வாங்கத்தை எப்ப கொடுக்க போறேன்? இன்னும் பத்தே நாள்ல கொண்டு வந்து கொடுத்தேன். கொடுக்கல, உன்னை கோர்ட்ல நிறுத்தி கம்பி கண்ணு வச்சிருவேன். ஏண்டி உன்ன மாதிரி எத்தனை பொம்பளைகளை பார்த்திருப்பேன்? ஆமா, உன்னை பெத்தவளும் பொம்பளை, உன் கூட பிறந்தவளும் பொம்பளை, உன் முன்னால நிக்கிறவளும் பொம்பளை. அதனால இனிமே பொம்பளைங்க கிட்ட கொஞ்சம் மரியாதையா பேச கத்துக்கடா மடையா. மீதி நான் சொல்லிக்கிறேன், வாய வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேன். மண்ணாங்கட்டி ஏதோ பொண்ணு வந்ததா சொல்றான். அதைத்தான நானும் சொல்ல வரேன். ஒரு பொண்ணு வந்தா, பொண்ணை பார்த்தவன்னா இந்த காலத்துல சும்மா இருக்காங்களா? அது ஒரு ரவுடி வந்தா, அந்த பொண்ண பார்த்த உடனே கலாட்டா பண்ணா, அது எனக்கும் வந்து ரெண்டு அடி அடிச்சா. அவன் பதிலுக்கு நாலு கொடுத்தான், அதுல எக்கு தப்பா பட்டு கழுத்து சுழிக்கிச்சு. அவ ஏதோ சொல்ல வர அவனையே அடிக்கிறீங்க? அதுக்காகத்தான் அடிக்கிறேன். என்ன வீணா போது பார், கவலைப்படாதீங்க. என் கைப்பட்டா எல்லா வழியும் சரியா போயிடும். படக்குமே. ஆஹா ஆஹா, இடத்துல நீ இருக்கக்கூடாது. வெளியே போ, வெளியே போய் நின்னு சிக்னல் குடுற. பின் எதுக்காக தெருவுல கடந்த உன்னை வீட்டுக்குள்ள கூட்டி வந்து வச்சு சோத்தை போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன். நான் வெளியே போறேன், நீங்க வெளியிட்டீங்க. அவன் தான் பயந்துக்கிறானே பூதேவி. அது சரி, மார்க்கெட் பக்கம் கொஞ்ச நாளா ஆளையே காணோம். உங்க அண்ணன் மாயாடிக்கு பயந்துகிட்டு தான். அதெல்லாம் இருக்கட்டும், என் மேல உங்களுக்கு உண்மையிலேயே ஆசை இருக்கா இல்லையா? என்ன இப்படி ஒரு கேள்வி கேட்ட? அப்பவே தட்டுல மாதிரி ஒரு தட்டு தட்டு. இனிமே அந்த குடும்பத்தை எப்படித்தான் காப்பாத்த போறாள்? சுரேஷ் ஸ்பீக்கிங். ஆமா, புதுசா ஒரு ரூட்டுக்கு பர்மிட் வாங்கியிருக்கேன். ஆறு பென்ஸ் மாத்திரம் அனுப்பிச்சு வைங்க. நோ 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 நோ, பாடி எங்க ஒர்க் ஷாப்ல நாங்க பிட்டப் பண்ணிக்கோ. ஓகே பாய். குட் மார்னிங் சார். ஹாய், குட் மார்னிங். இன்னைக்கு என்னுடைய பர்த்டே. இந்தாங்க சாக்லேட். மெனி மோர் ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. தேங்க் யூ. வெறும் ஸ்வீட் மட்டும் தானா? அவசரப்படாதீங்க, இன்னைக்கு நைட்டு உங்களுக்கு புதுசா ஒரு ஸ்வீட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். வணக்கம் சார். ஹாய் ராமு. சார், அஞ்சு வருஷமா உங்க கம்பெனியில உண்மையா உடைச்சேன். நீங்களே எனக்கு கௌரவமா வச்சிருந்தீங்க. ஆனா இப்ப தொடர்ந்து உங்க கம்பெனியில வேலை செய்ய முடியாத நிலைமை எனக்கு வந்துடுச்சு. ஏன் அப்படி சொல்ற? ஒரு அயோக்கியங்கிட்ட 3000 ரூபாய் கடன் வாங்கிட்டேன். அதை உடனே திருப்பி கொடுக்கலனா கோர்ட்ல நிறுத்தி அவமானப்படுத்துவேன்னு சொல்றான். அதனாலதான் வேலையை ரிசைன் பண்ணிட்டு
அதுல கிடைக்கிற பணத்தை அவனுக்கு கொடுக்கலாம்னு இந்த முடிவுக்கு வந்தேன். நோ 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 நோ, உனக்கு பணம் தேவை, எனக்கு எப்பவும் உழைப்பு தேவை. மேனேஜர் கிட்ட நான் சொல்றேன், நீ கேட்ட பணத்தை வாங்கி. தேங்க்யூ சார். மேனேஜர், நம்ம டிரைவர் ராமுக்கு 3000 ரூபாய் தேவையா? எழுதி வாங்கிட்டு கொடுங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஹாங்காங்ல ஜான்சன் அண்ட் ஜான்சன் கம்பெனி லெட்டர் டைப் பண்ண சொன்னேன், பண்ணிட்டியா? எஸ் சார். அந்த பைல கொண்டா. ஹை கான்சல் கவியா ஜான், வாட் இஸ் திஸ்? ஆபீஸ் வரும்போது ஒழுங்கா டஸ்ட் பண்ணிட்டு வரணும். என்ன? ஓகே. நீங்களா? உங்க அப்பா வீட்ல இருக்கற? இல்லையே. ஒரு தங்கச்சி வெளியில போயிருக்கா, வேற யாரும் இல்லையே. அப்ப நான் விஷயத்தை கொண்டுறேன். அன்னைக்கு வத்த குழம்பு வைக்கிறதுக்கு பக்குவம் சொல்லி கொடுத்த, உப்பு குழஞ்சு போச்சு. கத்திரிக்காய் கார குழம்பு வைக்கிறதுக்கு பக்குவம் சொல்லி கொடுத்த, அது என்னடா காரம் கூடி போச்சு. ஆனா இன்னைக்கு நீ சொன்ன பக்குவம் தவறாம கஷ்டப்பட்டு பார்ப்பனையார செஞ்சு கொண்டு வந்திருக்க, திண்ணு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. இதுக்காகத்தான் நான் வந்தேன். நான் வரேன். நில்லுங்க. பால் பணியாரம் சொல்லி பணத்தை கொடுத்துட்டு போறீங்களே, இந்த நேரத்துல இது உனக்கு பால் பணியாரம் மாதிரி தானே? இந்த பணத்தை அந்த கடங்கார பையன்கிட்ட வீசி எறிஞ்சிட்டு அவன் முகத்துல காலை துப்பிட்டு வா. அது சரி, பழைய கடனை அடைச்சிடுவேன். ஆனா இந்த புது கடனை நான் எப்படி திருப்பி கொடுப்பேன்? இதையே நீ கடனா நினைக்கிற? கைமாத்தா நினைச்சுக்கோ, கிடைக்கிறப்போ திருப்பி கொடு. நான் ஒண்டி கட்டதானே. சரி, வட்டி முதலுமா உன் பணத்தை கொடுத்துட்டேன். இனிமே கெட்ட எண்ணத்தோட எந்த பொண்ணுக்கு உதவி செய்யாத. உன் வயசுக்கு தகுந்த புத்தியோட நடந்துக்க. கணக்கு முதலாளி, என்ன திமுறா பேசிட்டு போற? கேட்டு ஐயா, கேட்டுக்கிட்டு தாங்க இருந்த முதலாளி. நீங்க எதுக்காக அவளை பூஜைக்கு கூப்பிடணும், அவ எதுக்காக உங்களை அவமானமா பேசணும் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. இனிமே நம்ம கடையில இந்த பூஜையே வேண்டாமுங்க. பாமா சீதா, எல்லாம் கேள்விப்பட்டேன். போய் போய் அந்த குலகார பையன் நீ கடன் வாங்கணும். என்ன கதை அந்த மனுஷன்? இப்படி திடீர்னு கழுத்து இருப்பான்னு நான் நினைக்கவே இல்லை. அவன் திடீர்னு இருக்கல, திட்டம் போட்டு தான் அறுத்துருக்கான். ஆமா, இப்ப நீ எப்படி குடும்பத்தை காப்பாத்துற? அந்த குடும்பம் ஏக்க கேட்கிறேன். வீட்டுல இருந்த பித்தளை டம்ளர் வரைக்கும் அடகு வச்சாச்சு. அந்த கடவுளுக்கு எங்க மேல என்ன கோபமோ, சாப்பிடுற சோத்த கூட பறிச்சுட்டான். காலையில இருந்து எல்லாருமே பட்னி. அக்கா, நீ எனக்கு ஒரு உதவி செய்றியா? என்ன சீதா? இந்த தராச வச்சுக்கிட்டு ஒரு 5 ரூபாய் கூட. என்ன சீதா இப்படி சொல்ற? என்னன்னு இறக்கம் இல்லாதவங்க நினைச்சியா? தராசு வாங்கிக்கிட்டு தான் கொடுக்கணுமா? இந்த உன்னால எப்ப கொடுக்க முடியுமோ அப்ப கொடு. எங்க அப்பாவை பாத்தீங்களா? இல்லையே அம்மா, காலையில இருந்து அவரை பார்க்கவே இல்லையே. ஐயா, எங்க அப்பாவை பாத்தீங்களா? ஆமாம்மா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலே பார்க்கல தனியா உட்கார்ந்து இருந்தாரு. வாங்கையா வீட்டுக்கு போகலான்னு கூப்பிட்டேன், மனசு சரியில்லை, அப்புறமா வரேன்னு சொல்லிட்டு மாரியம்மன் கோவில் பக்கமா போனாரு. எங்க மேல என்னப்பா கோபம்? எதுக்காக இந்த முடிவுக்கு வந்தீங்க? நாங்க அப்படி என்ன தப்பு செஞ்சுட்டோம்? ஓ மேல தப்பு இல்லம்மா, நான் ஏழையா பிறந்துட்டேன், அது என் தப்பு? ஏழையா பிறந்தாலும் பரவாயில்ல,
கூலி வேலை செஞ்சாவது உங்களை காப்பாத்திருப்பேன். ஆனா உடைச்சு சம்பாதிச்சு உங்களுக்கு ஒருவேளை சாப்பாடு கூட போட முடியாத அளவுக்கு நொண்டியா போயிட்டேனே, அதனாலதான் இந்த முடிவுக்கு வந்தேன். இருந்தாலும் உங்களுக்கு இவ்வளவு சூழ்நிலை இருக்க கூடாது. பெத்த பிள்ளைங்க படுற கஷ்டத்தை பார்க்க செய்யாம நல்ல தங்கா ஏழு குழந்தைங்களையும் கிணத்துல தூக்கி போட்டுட்டு கடைசி அவசாக போனா, அது தாய் பாசம். எங்களை அனாதையா தவிக்க விட்டுட்டு நீங்க மட்டும் தனியா தற்கொலை செஞ்சுக்க ஓடி வந்தீங்களே, இதுதான் தகப்பம் பாசமா? சீதா சொல்லுங்கப்பா, எதுக்காக இந்த முடிவுக்கு வந்தீங்க? காய்கறி வித்து எங்களை காப்பாத்தின, நாங்க கஷ்டப்படாம இருந்தோம். இன்னைக்கு தராச வித்து எங்களுக்கு சோறு போடக்கூடிய நிலைமை உனக்கு வந்தது. ஆமாமா, அதை என் கண்ணால பார்த்தேன். அந்த வேதனை என்னால தாங்க முடியலம்மா. அப்பா, கடுமையான நோயினால பாதிக்கப்பட்டு பல நாள் கட்டுல் பணமா கிடந்து சாகிறது அவள சாவு, வறுமைய தாங்க முடியாம கோழத்தனமா தற்கொலை பண்ணிக்கிறது அவமான சாவு, நாட்டுக்காக உயிரை கொடுக்கறதா நல்ல சாவுன்னு அடிக்கடி சொல்லுவீங்க, இப்ப வீட்டு கஷ்டத்தை தாங்கிக்க முடியாம கிணத்துல விழுந்து தற்கொலை பண்ணிக்க வந்துட்டீங்களே, உங்க உபதேசம் எங்களுக்கு மட்டும்தானா, உங்களுக்கு இல்லையா? பெத்த தகப்பனை காப்பாத்த முடியல, அதனால அவங்க அப்பா தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்னு மத்தவங்க என்ன பார்த்து கேவலமா பேசணுமா? உங்களுக்கு ஒருவேளை சோறு கூட போட முடியாத நிலைமை வந்துச்சுன்னா அடுத்த நிமிஷமே நான் உயிரோடு இருக்க மாட்டேன். உயிரோடு இருக்கும் போது நீங்க எதுக்காகப்பா கவலைப்படணும்? கூலி வேலை செஞ்சாவது நான் உங்களை காப்பாத்துவேன். வாங்கப்பா போலாம். உஷா, ஹாய் சுமன், உனக்கு இப்பதான் என் வீட்டுக்கு வர்றதுக்கு வழி தெரிஞ்சதா? சாரி உஷா, எனக்கு மனசு சரியில்லை, அதனாலதான் இந்த பக்கமே வரல. அப்படி என்னடி உனக்கு புதுசா கவலை வந்துருச்சு? இது வரைக்கும் காய்கறி வித்து எங்க அக்கா குடும்பத்தை காப்பாத்திட்டு இருந்தா, இப்ப அந்த வேலைக்கும் ஆபத்து வந்துருச்சு. ஐ சி சிதம், நானும் வேலைக்காக எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், எங்கேயுமே கிடைக்கல. சர்டிபிகேட்ட பார்த்ததும் பாராட்டுறாங்க, ஆனா வேலை கொடுங்கன்னு கேட்டா ஒரே வார்த்தையில இல்லைன்னு சொல்லிடுறாங்க. கமலா, சர்டிபிகேட்ட பார்த்து இப்ப யாரு வேலை கொடுக்கறா? இந்த காலத்துல சந்தோஷமா வாழனா அதுக்கு ஒரு துணிச்சல். துணிச்சலா? ஆமா, பரீட்சையில ஒன்ன பார்த்து காப்பி அடிச்சு பாஸ் பண்ணுவாளே பாமா, அவ இப்ப எங்க இருக்கா தெரியுமா? எங்க இருக்கா? பாம்பேல பெரிய பிசினஸ்மேன் மோகன்லால் சேட்டுக்கு பர்சனல் வெப்பாட்டியா இருக்கா. பர்சனல் வெப்பாட்டியா? மை காட், நம்ம காலேஜ்ல எப்பவும் ஃபர்ஸ்ட் வருவாளே கிரிஜா, அவ இப்ப எங்க இருக்கா தெரியுமோ? எங்க இருக்கா? ஒரு ரேஷன் கடையில பில்லு எழுதிக்கிட்டு இருக்கா. உண்மையாவா சொல்ற? நான் ஏண்டி போய் சொல்ல போறேன். படிச்சு முடிச்சதும் பாமா வேலை தேடி பாம்பேக்கு போனா. மோகன்லால் சேட்டு அவ சர்டிபிகேட்ட பாக்கல, அழகத்தான் பார்த்த. அவரு சிரிச்சாரு, இவளும் சிரிச்சா. அடுத்த நிமிஷம் மெட்ராஸ்ல ஒட்டு குடுத்தனத்துல இருந்தவ இப்ப பாம்பேல எட்டு அடுக்கு மாளிகையில இருக்கா. ஜிஜி, பாமா இப்படி கெட்டு போவான்னு நான் நினைக்கவே இல்ல. அவ ஒண்ணு கெட்டு போவலடி, கெட்டிக்காரத்தனமா பொழைக்கிற வழிய புரிஞ்சுகிட்டா. உன்ன மாதிரி முட்டாள்தனமா நேர்மை நியாயம்னு பேசிக்கிட்டு இருந்தா இப்படிதான் கஷ்டப்படணும். என்ன எடுத்துக்க, கொஞ்ச நாளா உன்ன மாதிரி நானும் பயந்துகிட்டு தான் இருந்தேன், அப்புறம் துணியே துணைன்னு துணிஞ்சிட்டேன், இப்ப ஹாப்பியா இருக்க. நீ மட்டும் சரின்னு சொல்லு, உன் குடும்பத்துல இருக்க கஷ்டத்தை நான் தீர்த்து வைக்கிறேன். உஷா, கமலா ஒழுக்கம் நேர்மைன்னு பேசிக்கிட்டு இருந்தா முன்னேறவே முடியாது. மனச கல்லாக்கிட்டு இந்த உலகம் போற போக்குல போனாதான் வாழ்க்கையில நம்ம சந்தோஷமா இருக்க முடியும். நீ என்ன சொல்ற? எனக்கு என்னமோ பயமா இருக்கு. நான் சொல்றத கேளு, ஃபாரின் போயிட்டு வந்ததுக்காக எங்க பாசுக்கு நான் ஒரு பார்ட்டி வைக்க போறோம், நீ என்னோட வா, அவரை நான் உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கிறேன். இந்த ட்ரெஸ்ல நான் எப்படி வருவேன்? ட்ரெஸ் பத்தி உனக்கு என்னடி கவலை? கம் ஆன். Anyway.
வந்தது, நாடும் மறைந்திருந்தது, காலம் திறந்து விட்டது, காலம் திறந்து விட்டது, துணிவுடன் வந்தேன் இங்கே. இசைத்துறையில் எனக்கு காதல் வேகும், ரசிகர்களே உமக்கு எதிலே மோகம். நீங்க எல்லாரும் சேர்ந்து இப்படி ஒரு அருமையான பார்ட்டி கொடுத்து என்ன பெருமைப்படுத்தினீங்க. இந்த பார்ட்டியில மிக இனிமையாக பாடி நம்ம எல்லாரையும் சந்தோஷப்படுத்தின உஷாவோட ஃப்ரெண்ட் கமலாவுக்கு உங்க சார்பிலையும் என் சார்பிலையும் நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ வெரி மச் ஆல் ஆஃப் யூ. உண்மையில எனக்கு ரொம்ப கோபம். உன் ஃப்ரெண்ட் கமலாவை இதுக்கு முன்னாலே நீயே எனக்கு அறிமுகப்படுத்தி வைக்கல. இந்த மாதிரி ஒரு நல்ல சந்தர்ப்பம் எனக்கு இப்பதான் கிடைக்கணும்னு இருந்திருக்க. நோ 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 நோ, உன்னை பாக்கிறதுக்கும் உன் அருமையான பாட்டை கேட்கறதுக்கும் எனக்கு இப்பதான் டைம் கிடைச்சிருக்குன்னு சொல்லு. கமல், ஐ லைக் யூ வெரி மச். தேங்க்யூ சார். பாஸ் எஸ், ஒரு ரிக்வெஸ்ட். வாட் இஸ் இட்? கமலா படிச்சுட்டு வேலை இல்லாம கஷ்டப்படுறா. ஐ சி. உன் ஃப்ரெண்டுக்கு நம்ம கம்பெனியிலே வேலை போட்டுத்தர சொல்லாமே. கமல், நாளை காலையில நான் ஆபீஸுக்கு போயிட்டு ஒரு மணிக்கு லஞ்சுக்கு வீட்டுக்கு வருவேன். அப்போ நீ வந்து என்ன மீட் பண்ணு. ஓகே, வெல்கம். சலாம் அலைக்கும் பாய். அலைக்கும் சலாம். ஓ சீதா பேட்டி, சீதா பேட்டி. எங்கம்மா இவ்வளவு தூரம்? மார்க்கெட்ல இருந்த கடையை முதலாளி காலி பண்ண சொல்லிட்டாரு. நீங்க ஏதாவது ஒரு வேலை கொடுத்தீங்கன்னா. சீதா பேட்டி, இது ரொம்ப கஷ்டமான வேலையாச்சே. பரவாயில்ல பாய், நான் வேலை செஞ்சுதான் என் குடும்பமே சாப்பிடணும். அச்சா பேட்டி, நாளைக்கு காலையில இருந்து நீங்க வேலைக்கு வரலாம். இந்த உதவியை நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். வரேன் பாய். பத்து மணிக்கெல்லாம் போகணும்னு சொன்னேன், இன்னும் என்னடி அலங்காரம் பண்ணிட்டு இருக்கேன். என்ன செய்யறது, வயிறு கண்டு போயிருந்தாலும் முகம் ஆடி இருக்க கூடாது பாரு. அப்பதானே போற இடத்துல வேலை கிடைக்கும். முகத்தை பார்த்து வேலை கொடுக்கிற இடத்துக்கு போகாதம்மா, அது நிரந்தரமா இருக்காது. படிப்பை பார்த்து வேலை கொடுக்கிற இடத்துக்கு போமா. அது எனக்கு தெரியும் அக்கா. செலவு பணம் கொடு. என்னக்கா ரெண்டு ரூபாய் கொடுத்துருக்க? இது பஸ் சார்ஜுக்கே சரியா போயிடும். காலையில நான் ஒண்ணும் சாப்பிடல, காஃபியா சாப்பிட வேண்டாமா? கமலா, என் கையில இருக்கிறதே இவ்வளவுதான்மா. இன்னைக்கு வேலைக்கு போய் சாயங்காலம் கிடைக்கிற பணத்தை கொண்டு வந்ததான் சமையலே செய்யணும். இந்த பஞ்ச பாட்டு என்னைக்குதான் தீருமோ? அந்த மகமாய் புண்ணியத்தை, உனக்கு ஒரு வேலை கிடைச்சதுன்னா இந்த கஷ்டம் எல்லாம் தீர்ந்து போயிடும். சரிக்கா, நான் வரேன். குட் மார்னிங் சார். ஓ வெரி குட் மார்னிங். குட், கரெக்டா சொன்ன நேரத்துக்கு வந்துட்டியே. ப்ளீஸ் சிட் டவுன். பரவாயில்ல சார். நோ 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 நோ, எனக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பிடிக்காது. சார்ட் ஆஃப் சோஷியலா பிஹேவ் பண்ணும். ஐ மீன் எ காஸ்மோபாலிட்டன் டாட். ப்ளீஸ் ப்ளீஸ் சிட் டவுன். சார், நான் பியூசி பாஸ் பண்ணிருக்கேன்.
டைப்ரைட்டிங்கும் தெரியும். நோ, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. ஒருத்தர் முகத்தை பார்த்தே அவங்க கேரக்டர் நான் ஸ்டடி பண்ணிடுவேன். என் மனசுக்கு பிடிச்சாதான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுங்கிற முடிவுக்கே நான் வருவேன். நான் காலையில மேனேஜர் கன்சல்ட் பண்ணேன். ஆபீஸ்ல டெனோ, டைபிஸ்ட், கிளார்க் எந்த வேலையா இருந்தாலும் சரி சார். அது சரி, ஆனா மேனேஜர் எந்த வேலையுமே காலி இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஓ, இப்ப என்ன செய்யறதுன்னு எனக்கு புரியலையே. உங்களை நம்பித்தான் சார் நான் வந்திருக்கேன். லுக், என்ன நம்பி வந்தவங்களை நான் என்னைக்குமே கைவிட மாட்டேன். அதனால தான் உன்னை என் பர்சனல் செக்ரட்டரி அப்பாயிண்ட் பண்ணிருக்கேன். உனக்கு சம்பளம் மாசம் 500 ரூபாய். 500 ரூபாயா? ஏன் பத்தாதா? ஐ அம் வெரி ஹாப்பி சார். நீ குடியிருக்க உனக்கு தனியா ஒரு பங்களா. பங்களாவா? ஏன், பேலஸ் வேணுமா? இல்ல சார், சின்ன வயசுல இருந்து குடிசையும் ஓட்டு வீட்டையும் தவிர ஒரு நல்ல வீட்டுல நாங்க குடியிருந்ததே இல்ல. லுக், எஸ்பிஎஸ் பஸ் கம்பெனி முதலாளியோட பர்சனல் செக்ரட்டரினா அதுக்கு ஒரு அந்தஸ்து வேண்டாம். அதுக்காக தான் இதெல்லாம் நான் உனக்கு கொடுக்குறேன். ஓ, ஐ அம் வெரி ஃபார்ச்சுனேட். பை தி பை, நீ ஆபீஸுக்கு போக வர தனியா உனக்கு ஒரு கார் கொடுக்க சொல்றேன். போதுமா இல்ல வேற ஏதாவது வேணுமா? மை காட், கம் ஆன், வாட் ஹேப்பன்ட்? மயக்கமா இருக்கு. மயக்கமா? ஆமா சார், சந்தோஷத்துல பாதி பசியில பாதி. பசியா? காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல சார். ஓ, பட்லர். கமல், என்ன அப்படி பாக்குற? எது சாப்பிடுறதுன்னு தெரியல சார். அக்கா, கடையில புளியோதரை இல்ல, பொங்கல் தான் இருந்துச்சு. தம்பி. என்னக்கா? இந்தா. ஏன்க்கா? எனக்கு பசிக்கல, நீ சாப்பிட்டுக்க. அப்ப இந்த பைசாவ நீயே வச்சுக்கோ. அதையும் நீயே வச்சுக்க. கமல், உனக்கு வேண்டியதை நான் கொடுத்துட்டேன், நான் கேக்குறத நீ கொடுப்பியா? ஆஃப்டர் ஆல், நான் ஒரு புவர் கேர்ள், என்னால உங்களுக்கு என்ன சார் கொடுக்க முடியும்? உங்ககிட்ட இல்லாதத கேட்க நான் என்ன இடியட்டா? இருக்கிறதான் கேப்ப. என்ன வேணும் சார்? எனக்கு நீ வேணும். கமலா, ஒழுக்கம் நேர்மைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா முன்னேறவே முடியாது. மனசை கல்லாக்கிட்டு இந்த உலகம் போற போக்கில போனாதான் வாழ்க்கையில நம்ம சந்தோஷமா இருக்க முடியும். என்ன யோசிக்கிற? ஐ எம் அ பெர்ஃபெக்ட் ஜென்டில்மேன். இஷ்டம் இல்லைன்னா அவ கிளியோபெட்ராவா இருந்தாலும் நான் அவளை தொட மாட்டேன். சொல்லிட்டா ஏழையா இருக்கிறவங்க கிளியோ பெற்றாவ மாத்துவேன். தட் இஸ் மை கேரக்டர். நவ் சே எஸ் ஆர் நோ. எஸ். பேட்டி, என்னம்மா இதெல்லாம்? ஒண்ணும் இல்ல பாய், இப்படி கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிக்கிற பணத்துல சாப்பிட்டாதான் அந்த சோறு உடம்புல ஒட்டும்.
செல்வம். இது காஷ்மீர் ஆப்பிள், ரொம்ப காஸ்ட்லி. உங்களுக்காகவே வாங்கிட்டு வந்தேன். திஸ் இஸ் பாம்பே ஸ்வீட். சாப்பிடுங்கப்பா. ஏதம்மா இதெல்லாம்? சொல்றேன்ப்பா, அவசரப்படாதீங்க. எங்கப்பா இன்னும் அக்காவை காணும்? அக்கா, ஏன்க்கா அவ்வளவு லேட்டு? கொஞ்சம் பொறுமா, அஞ்சு நிமிஷத்துல சமையல் பண்ணிடுறேன். இல்லக்கா, நீ ஒன்னும் சமையல் பண்ண வேண்டாம். அக்கா, ஒரு குட் நியூஸ். முதல்ல இந்த பணத்தை பிடி. சேதுட்டு இவ்வளவு பணம்? எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. இது அட்வான்ஸ். இன்னையில இருந்து நான் எஸ்பிஎஸ் கம்பெனி முதலாளிக்கு பிஏ. மாசம் 500 ரூபாய் சம்பளம். போக்குவரத்துக்கு எனக்குன்னு ஒரு கார். நாம குடியிருக்க தனியா ஒரு பங்க. அம்மா ராஜேஸ்வரி, நீதாம்மா எங்களை காப்பாத்தணும். அம்மா சீதா, சிட்டுக்குடி தலையில பணங்காயை தூக்கி வச்ச மாதிரி சின்ன வயசுல இருந்தே இந்த குடும்ப பாரத்தை நீ சுமந்துகிட்டு இருந்த. இன்னைக்கு உன் தங்கச்சி அந்த பாரத்தை இறக்கி வச்சுட்டாமா. அக்கா, இனிமே நீ வேலைக்கே போக வேண்டாம். இது வரைக்கும் எங்களை உட்கார வச்சு நீ சாப்பாடு போட்ட. இனிமே ராஜாத்தி மாதிரி உன்னை உட்கார வச்சு நான் சாப்பாடு போடுவேன். என்னக்கா பேசாம இருக்க? நீ திருநோட சரி, நான் உள்ள போயிட்டு வந்துடுறேன். நீ உள்ள வர, நான் இங்க காவல் கேட்கவா? அசிங்கப்படுத்திக்காதரா, காவல் இல்ல, நீ ஹெல்பர். ஹெல்பர்? ஓ, நான் ஹெல்பர். ஆமா, யாராவது வந்தா உள்ள விட்டாத. இந்த பருமடி வந்தா உடனே சிக்னல் கொடுறா. எப்படி கொடுப்ப? இது கேட்ட உடனே நான் பின்பக்கமா எதிரி குதிச்சு ஓடிடுறேன். பாத்தியா, நீ திங்கிறதுக்கு வேர்க்கடலையும் அச்சு வெள்ளம் வாங்கிட்டு வந்திருக்கேட்டாக்கண்ணா. என்னென்ன கள்ள நிறைய இருக்கு, வர நேரமாகுமா? இல்லங்கண்ணா, சீக்கிரமா வந்துடுறேன். இருந்தாலும் வர்ற வரைக்கும் மெதுவா சுத்திட்டே இருக்கேன். அப்படி தட்டி, அப்படி பிரிச்சு, அப்படி தேய்ச்சி ஊதி. என்ன இத நான் பாத்துக்கிறேன்? இத நான் காலி போடுறேன். நீ உள்ள ஜாலி பண்ணு. அண்ணே அண்ணே, ராண்டா அண்ணே, ராண்டா தட்டுகிறேன். திறக்கப்படுமா? தட்டுகிறேன். என்ன பண்ற? பாக்கித்தாரியா? அது இங்க இல்ல. இதோ என்ன கண்ணா, ஏமா போங்க. இப்படியா? சச்சே, அப்படியெல்லாம் ஒண்ணுலமா? எனக்கு ஒன்னும் ஆர்வம் குறையவே இல்ல. ஆமா, உன்னை நான் சந்தித்து நீ ஆயிரத்தில் ஒருத்தி, நீ ஆயிரத்தில். யாரா உள்ள? உள்ள எங்க அண்ணன் இல்லையே. அவ மட்டும் உள்ள இருந்தா ஒரே வரமாட்டி. டீ கோ அண்ணன் உள்ள இல்ல. என்ன பார்த்த உடனே கொக்கடுக்கோவா? ஒரே வரமாடி. தம்பி தம்பி தம்பி, மண்ணாங்கட்டி வாய் திறந்து பேச மாட்டியாப்பா. அப்படி சொல்லலப்பா. அது எருமை வருது, எருமை மேல எவன் வர்றான்? எருமை மேல எவன் வரான்? பின்ன சைக்கிள் மேலயா வருவான்?
ஐயோ, சாப்பிட்டேன் சத்திரையா உள்ள தக்க மாட்டேங்குது. மூச்சு இருக்கா? அதான் ரெண்டு மூச்சு அடைச்சு, அதுக்கப்புறம் பார்க்க வர்றேன். ஐயோ அண்ணா, கொலை பண்ணிட்டியே. மாயாண்டி, தந்தி கொடுத்ததும் இவங்க சித்தப்பா குத்துச்செல்ல கோவிந்தசாமி கோயம்புத்தூர்ந்து வருவாரு. இவங்க மாமன் நண்டுபுடி நடராஜன் திருச்சி சங்கிலியாண்டபுரத்திலிருந்து வருவானு. இவங்க பெரியப்பா பெரியசாமி போயிடுவான், மதுரை கருமேட்டிலிருந்து வருவாரு. அவங்களெல்லாம் நீ எப்படி யோசனை வாழ்க்கை போற? கண்ணாயிரம் தந்தி கொடுத்தா தானே வருவாங்க? சாவுக்கு தந்தி கொடுத்துதான் தீரணும், ஒரு முறைக்கு வந்துதான் ஆகணும். கையெடுத்து கும்பிடுறையா, தந்தி கொடுத்துறாதையா? என்னங்க, எங்க அண்ணன் நீங்க தான் காப்பாத்தணும். கண்ணாயிரம், யாருக்கு தெரியாம கொல்லப்புறத்துல கொண்டு போய் குழி தோண்டி புதைச்சுட்டா? பாவி, ஜாதி ஜன இருக்கு, ஊர் உறவிருக்கு. என் தம்பி அழகப்படவா நான் புழக்கடையில விட்டு போய் புதைக்க சொல்றேன், அதுவும் புல்லு புழைக்கிற இடத்துல. அம்மாடி தங்கச்சி சொல்லுமா? நீங்க மனசு வச்சு எங்க அண்ணனை காப்பாத்துங்க. உனக்காக உனக்காக இந்த தியாகத்தை செய்யறேன், இந்த பாவத்தை செய்யறேன். யோ புலகாரப்பா, இப்படி வாயா? காலப்புடி, நான் தலையை பிடிக்கிறேன், தூக்கு. என் காதலுக்காக உயிரை கொடுத்த இந்த தியாக உடலை தூக்கு. இந்த நீ இங்கே நில்லு, யாராவது வந்தா ஓடி வந்து சொல்லு. கண்ணாயிரம், இவனுக்கு இவ்வளவு நீளமான குழி வேணுமாடா? இறைப்பான பின்ன வேண்டாமாடா, வரும் அடி அடிச்சுட்டு வாய் வேற கிடையா உனக்கு? என் தம்பிக்கு தோன்றா சொல்லு. அவரை இன்ஸ்பெக்டர் கூட்டிட்டு வர சொன்னாரு. நீங்க இங்கே இருங்க, நான் போய் கூட்டிட்டு வரேன். அண்ணா அண்ணா, உன தேடி போலீஸ் வந்திருக்கு. போலீஸா? நினைச்ச யாரை ஏமாத்தாலும் மெட்ராஸ் போலீஸ் ஏமாத்த முடியாது. கண்ணாயிரம் கண்ணாயிரம், நீ அவனை புதைச்சிரு, எல்லா காரத்தையும் பாத்துக்க. நான் போய் என்னன்னு கேட்டு வந்துடுறேன். பாரு, நீ வர்றியோ இல்லையோ, என் தம்பி செத்து நாளைக்கு இரண்டாவது நாள். பால் அதுக்கு வராம இருக்கிறாரு. பால் பால் தலைமாட்டில் ஒரு செங்கல் வைக்க வேண்டியது. ஒரு சுண்ட பூசி தோற்றம் மறைவு எழுத வேணா உனக்கு? நீ தோணதே பண்பேன். ஸ்பேர் டிரைவர் யாராவது இருந்தா இங்க அனுப்புங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என்ன நீ ஒரே கலர்ஃபுல்லா இருக்க? தேங்க்யூ. இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. இங்க இல்ல, இங்க போவா. வணக்கம் சார். ராமு, இந்த அட்ரஸ்ல இருக்கிறவங்கள அடையார் பங்களால கொண்டு போய் சேர்த்து. என்ன பாக்குற? ஒண்ணு இல்ல. அம்மா தாயே லோகமாதா சாமுண்டேஸ்வரி. வாங்க 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 வாங்க. சௌக்கியமா இருக்கியா தம்பி? சௌக்கியமா இருக்க. ப்ளீஸ் சிட் டவுன். சரணாலயம் எல்லாம் எப்படி நடக்குது? அந்த லோகமாதா சாமுண்டேஸ்வரி புண்ணியத்திலையும் உங்க மாதிரி பெரியவங்க ஆதரவுலையும் எல்லாம் நல்லபடியா நடக்கு. ஆமா, இப்போ என்ன விஷயமா இங்க வந்தீங்க? போன வாரம் தான் இந்த பொண்ணு நம்ம சரணாலயத்துக்கு வந்து சேர்ந்தா. பாவம், இவளுக்கு வேற யாருமே ஆதரவு இல்லையா? SSLC வரைக்கும் படிச்சிருக்கா. ஓ, ஐ சீ. உங்க கம்பெனில இவளுக்கு ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப உதவியா இருக்கும். அம்மா, நீங்க ரெக்கமெண்ட் பண்ணி நான் எப்பாவது மறுத்துருக்கேன். அவன் பேர் என்னம்மா? கீதா. நான் லஞ்சுக்கு ஒரு மணிக்கு வீட்டுக்கு போவேன், அப்ப அனுப்பி வைங்க. மேனேஜரை கன்சல்ட் பண்ணி இப்ப டெம்பரரியா ஒரு வேலையை போட்டு தர சொல்றேன். அப்புறம் இவங்க வேலையில எவ்வளவு சின்சியரா இருக்காங்க பாத்துட்டு அதே வேலையை நான் பெர்மனன்ட் ஆக்கிடுவேன். என்னம்மா,
சின்சியரா இருப்பேன் சார். குட். அடுத்த மாசம் நம்ம சரணாலயத்தோட ஆண்டு விழா வருது. வணக்கம் போல உங்க பேருக்கு செக் அனுப்பி வைக்கிறேன். ஓகே லோகமாதா. என்னப்பா தேடிட்டு இருக்கீங்க? சத்திய சோதனை எங்கேயோ தவறி போச்சுமா. அது போல போட்டம்பா. ஐயோ அதாம்மா என் உயிர். அது இங்க இருக்குப்பா. இனிமே இந்த தராசம் படிக்கிறது எதுக்கு? தூக்கி ஏறி அப்படின்னு சொல்லலாமா. வாழ்க்கையில் எவ்வளவுதான் உயர்வு வந்தாலும் பழச என்னைக்குமே மறக்க கூடாது. இவ்வளவு நாளும் நமக்கு சோறு போட்டது இதுதானே. நீங்களா? இப்ப நான் உங்களுக்கு டிரைவரா வந்திருக்கேன். ஏன் இப்படி பேசுறீங்க? பியூட்டிஃபுல் மார்வலஸ் அப்பா, உங்களுக்கு இந்த பங்களா பிடிச்சிருக்கா? என்ன பொறுத்த வரைக்கும் பெங்களாவும் குடிசையும் ஒண்ணுதாம்மா. காலம் பூராவும் கஷ்டப்பட்டோம், கடவுளா பார்த்து நமக்கு ஒரு வழியை காட்டியிருக்காங்க. பங்களாவுக்கு வந்து ஏன்பா குடிசையவே நினைக்கிறீங்க? நிரந்தரம் இல்லாத இந்த பெங்களாவில குடியிருக்கிறத விட நிரந்தரமான இந்த குடிசையிலேயே நிம்மதியா இருந்திருக்கலாம். நீங்க எப்பா இப்படிதான் பேசுவீங்க? அப்பா நம்ம நன்மைக்கு ஆத்தா எதையும் சொல்லுவாரு. ஆரம்பத்துல அதை கேட்கும் போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், அனுபவத்துல அதை பார்த்தா பெரிய நன்மையா இருக்கும். ஆமா நீ எப்பவும் அப்பா கட்சி தான். கமலா உங்க அப்பா கட்சி சாதாரண கட்சி இல்லம்மா, அடிமைப்பட்டு கிடந்த இந்த பாரத நாட்டுக்கு விடுதலை வாங்கி கொடுத்த கட்சி. மேனேஜர் சார், இன்னில இருந்து கமலா தான் எனக்கு பர்சனல் செக்ரட்டரி. அப்ப கிரீஜா கோயம்புத்தூர் பிரான்ச்சுக்கு மாத்திருக்கு. ஓகே சார். கமலா கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ, விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. அப்படியா, உன் தங்கச்சிக்கு வேலை கிடைச்சிருச்சா? ரொம்ப சந்தோஷம். நீ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். சமயத்துல நீங்க செஞ்ச உதவியை நான் மறக்கவே மாட்டேன். வரேன் பாய். செல்லம்மா என் குழந்தை இங்க விளையாடிட்டு இருந்ததே பாத்தியா? இல்லையே. சீதா, சீதா பேட்டி, கிருஷ்ணா சீக்கிரம் போய் மருந்து குட்டி எடுத்துட்டு ஓடு, சீக்கிரம் சீக்கிரம். அம்மா புண்ணியவதி, நல்ல சமயத்துல இருந்து என் குழந்தைய காப்பாத்துங்க. நீ நல்லா இருக்கணும், நீ நல்லா இருக்கணும். உட்காருப்பா. எனக்கு எதுக்குமா இதெல்லாம்? பரவாயில்லப்பா உட்காருப்பா, சௌகரியமா இருக்கும். அம்மா முதலாளி வர. ஹாய் கமல், வீடெல்லாம் அப்படி வசதியா இருக்கா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார். குட். யார் இந்த நொண்டி? எங்க அப்பா. இதெல்லாம் எதுக்கு நடு வீட்டுல? அவுட் ஹவுஸ்ல போயிருக்கு சொல்லு. கமலா. யார் இது? உன் சர்வெண்டா? பேரை சொல்லி கூப்பிடுற. எங்க அக்கா முதலாளி. இது பாரு, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதாவது இருக்க வேண்டிய இடத்துல இருக்கட்டும். பிசினஸ் சம்பந்தமா லெட்டர் டிக்டேட் பண்ணும் மேலும். அப்பா சீதா என்னம்மா இது நெத்தியில? வெடி வச்சிருக்கிறது தெரியாம அந்த பக்கம் போயிட்டேன், ஒரு கல்லு பட்டுருச்சு. காய ஒண்ணு அவ்வளவு பலமா இல்ல. சீதா நம்ம கமலாவோட முதலாளி ரொம்ப நல்லவரம்மா,
என்ன பார்த்த உடனே என்ன மரியாதை கொடுத்தார் தெரியுமா? அப்படியே அவங்க இருக்க வேண்டிய இடத்துல இருக்க சொல்லின்னு கமலாவிட்ட சொல்லிட்டு போறாரு. சீதா, அவர் பெரிய பிசினஸ் மேன், அவரை தேடி நாலு பெரிய மனுஷங்க வருவாங்க. அந்த மாதிரி நேரத்துல நம்ம ஒதுங்கி இருக்கிறது நல்லது இல்லையா? அதத்தான் அவர் சூசகமா சொல்லிட்டு போறாரு. ஓஹோ, அப்படியா? நான் ஒரு முட்டாள், அவரை தப்பா நினைச்சிட்டேன். அண்ணே, பால் 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 இல்லடா, காலங்காத்தாலும் செம்படுத்து வீட்டுக்குள்ள வர. இது வெறும் சொம்புலடா, பால் சொம்பு. கொல்லப்புறத்துல குழியில குடி கொண்டிருக்கானே என் தம்பி மண்ணாங்கட்டி, அவருக்கு பால் ஊத்த வந்திருக்கிறேன். அதுக்குள்ள அவரை மறந்துட்டியா பாவி? சரி சரி, சீக்கிரம் வந்துட்டு போ. நீ வரலையா? எனக்கு வேற வேலை இருக்கு. அப்படியா? போகும்போது நாலு பேர் வேணும்னு சொல்லுவாங்க. இந்த மண்ணாங்கட்டி பைய போகும்போது நம்ம ரெண்டு பேரோட தான் போயிருக்கிறோம். பால் ஊத்தும் போதாவது பக்கத்துல ஒரு நாலு பேர் வேண்டாமா? சரி, எதுக்கு நான் பக்கத்து வீட்டுல போய் நாலு பேரை கூட்டிட்டு வரேன்? ஏண்டா அப்படி கழுத்து இருக்கிற? அந்த கொக்கரை கொக்க பால் ஊத்தணும், அவ்வளவுதானே? வா, ஊத்து தொலைக்கிறேன். காப்பியா ஊத்த போற? இத்த இத புடி. ஐயோ, அப்பா அப்பா அப்பா, தம்பி தம்பி, கண்டி உன்னி இருந்து என்ன இப்படி விட்டுட்டு போயிட்டே? ஐயா, ராஜா சத்தம் போடாதடா, பாவி துக்கம் தொழில் அடைக்குதுரா. அடைக்கும் போது எவ்வளவு சத்தமா பொத்துட்டு வருதுரா மீறிட்டு. ஐயோ, என் தம்பி நினைச்சாலே, என் தம்பி நினைச்சாலே என் நெஞ்செல்லாம் வெடிச்சிடும் போல் இருக்குது. சேலத்து மாம்பழமே என் தம்பி, ஓசி வந்த என்னடா கண்ண ரெண்டு பண்ருட்டி பலப்படவே என் தம்பி, உன் பல்வரிசே 33 33 சிங்கப்பள்ளி சேத்ரா பாலி. மன்னாடி மகனாக இருந்தாலும் மாடவேக்கும் சின்னாளா இருந்தாலும் முடிவில் மண்ணுக்குள்ளான் போய தீர வேண்டும் என்பதை தெரிந்தே உன் அம்மா உனக்கு மண்ணாங்கட்டின்னு பேரு வச்ச. இப்படி ஒப்பாரி வச்சு ஊரை கூட்டி காட்டி கொடுத்துறாரா? சரி, உன் தங்கச்சிக்காக நான் ஒப்பாரி நிப்பாட்டிக்கிறேன். சரி, அம்மா வந்த காரத்து கவனி. பால் 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 அப்பா, டீ வேணும் டீ வேணும் நட முடிப்பேன் அப்பா, பால ஊத்த வச்சுட்டியே. ஐயோ, இங்க ரெண்டு அவரை தொந்தரவு பண்ணாதீங்க. குழந்தை பால் குடிச்சிட்டு நிம்மதியா தூங்கட்டும். இங்க வாங்க அப்பா. அப்பா அப்பா அப்பா, அடே உங்க அண்ணனை கை தாங்கலாம், குடிச்சு போக முடியா பண்ணிட்டு அப்பா. ஈமகாரி எல்லாம் முடிஞ்சு போச்சு, சுபகாரியத்தை பத்தி பேசுவோமா? சுபகாரியமா? என்னடா அது? என்னடா என்னமோ திராவ மாதிரி பேசுற. உன் தங்கச்சிய எப்ப எனக்கு கல்யாணம் பண்ணி தர போற? இன்னொரு தடவை அந்த பேச்ச எடுத்த அந்த குழிக்கு பக்கத்துல இன்னொரு குழி தோண்டி உன்னை போச்சிருவேன். ஜாக்கிரத. அப்படியா? ஏடா கைய, இந்தாடா இப்பவே போயிட்டு வரடா போலீஸுக்கு. போனா ஏன் போ? என்னடா திடீர்னு உனக்கு இவ்வளவு தைரியம்? ஆமாண்டா, அடிச்சது நான், உதச்சது நீ. எனக்கு 2 வருஷம்னா உனக்கு 4 வருஷம். ஐயா ஐயா, இப்படி கத்திக்கிட்டே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போ. ஐயோ, இப்படி ஆயா மாட்டு. ஐயோ ஐயோ, இளம வீணா போகுது. இதான் போடா. ஐயா ஐயோ ஐயோ, கமலா படி. சட்டா, ஏன் இப்படி கத்துற? இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்காது. சிங்கடி இவ்வளவு நேரமா போய் சுத்திட்டு வரேன். மெதுவா பேசு. நான் வந்து அனவசியமா ஊர் சுத்த போகல, ஆபீஸ் விஷயமா முதலாளி கூட தான் போயிருந்தேன். அது சரி, இந்த நேரத்துல உன் முதலாளி இங்க எதுக்கா வந்திருக்காரு? இதென்னக்கா கேள்வி? அவர் வீட்டுக்கு அவர் வந்திருக்காரு. என்னடி சொல்ற? ஆமா, அப்புறம் என்ன, இந்த பங்களாவையே நமக்கு கொடுத்துட்டாருன்னு நினைச்சியா? இத பார்க்கா, அவரு பெரிய கோடீஸ்வரன், அவர் கம்பெனியில வேலை கிடைச்சதே பெரிய அதிர்ஷ்டம். அது சரி, அவருக்கு பின்னால இப்படி எந்நேரமும் சுத்திட்டு இருந்தா பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க? அக்கா, அவருக்கு எத்தனையோ பிசினஸ் இருக்கு. இவ்வளவு பெரிய முதலாளிக்கு பர்சனல் செக்ரட்டரியா இருந்தா காலையில இருந்து ராத்திரி 1 மணி வரைக்கும் வேலை இருந்துகிட்டே இருக்கும். அதை கவனிக்கிறதுக்காக தானே மாசம் 500 ரூபாய் சம்பளம் கொடுத்து நமக்கு இவ்வளவு பெரிய வசதி செஞ்சு கொடுத்துருக்காரு. உண்மைதான் கமலா, என்ன இருந்தாலும் நான் உன்ன மாதிரி படிக்கல பாரு, அதனாலதான் எனக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியல. இந்த காலத்துல வேலை கிடைக்கிறதே கஷ்டம், வேலையும் கொடுத்து இவ்வளவு பெரிய பங்களாவுமா கொடுப்பாங்க. நான் ஒரு முட்டாள், அவரை தப்பா நினைச்சிட்டேன். இது காஞ்சிபுரம் பட்டு, இது பனாரஸ் பட்டு, இது தீபாவளிக்காகவே ஸ்பெஷலா சிங்கப்பூர்ல இருந்து படகுல வந்த சரக்கு. இதுல எது வேணுமோ அதை பார்த்து எடுத்துக்கோங்க.
அக்கா, இந்த புடவை உன் நேரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும். வேலை ரொம்ப அதிகமா இருக்கும் போல இருக்கு. எனக்கு ஒரு சாதாரண புடவை வாங்கி கொடுத்தா போதும். பணத்தை பத்தி நீ ஏன் கவலைப்படுற? இந்த புடவை எடுத்துக்க. அப்பா, உங்களுக்கு ஸ்டெர்லின் வேணுமா இல்ல டெரிகாட்டன் வேணுமா? ஸ்டெர்லினும் டெரிகாட்டும் எனக்கு எதுக்குமா? எப்பவும் போல எனக்கு இந்த கதர் துணியே போதும். அதுலயும் படகுல வந்த இந்த சரக்கு உடம்புல பட்டாலே பாவம். எனக்கு வேண்டாமா? ஓ, மாடு விட்டு காமாவா? எங்க இப்படி தீபாவளிக்கு நீங்க எங்க வீட்டுக்கு விருந்து சாப்பிட வரணும். என்னைக்காவது ஒரு நாள் என் கையால சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்களே, அதுக்காக தான் கூப்பிட்ட வந்தேன். மேடம் உத்தரவு போட்டுட்டீங்க, வர முடியான்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பா. போராட்டம் நடத்தி அதுக்காக 6 மாசம் ஜெயிலுக்கு போனமா, அது இன்னைக்கு வீட்டுக்குள்ளேயே வருதம்மா. கமலா, அவர் இங்கே குடிக்க வேண்டாம்னு சொல்லு.
எப்படிக்கா சொல்றது, இன்னைக்கு நல்ல நாள், அவருக்கு நம்ம விருந்து கொடுக்கறோம்னு சொன்னோம், அதுக்காக விஸ்கி சாப்பிடணும்னு ஆசைப்படுறாரு. அதுல என்ன தப்பு? போக்கா போய் சீக்கிரம் பாதை அடிச்சிருவா. இந்த உடம்புக்கு கிடைக்கிற மரியாதை ஒழுக்கத்துக்கும் நேர்மைக்கு இப்ப கிடைக்கிறதே இல்லக்கா. அடி பாவி, நீனா இப்படி பேசுற? தாய் இல்லாத குறையே தெரியக்கூடாதுன்னு உன்னை தோல் மேல தூக்கி வளர்த்து நீ படிச்சு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் திருத்தருவா காய்கறி சுமந்து விட்டேன். நீ இந்த அப்ப வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு இப்படி உடம்பு வித்து எங்களை காப்பாத்த போறேன்னு தெரிஞ்சிருந்தா நானும் அப்பாவும் பின்னால வந்திருக்கவே மாட்டோம். அக்கா, நீ ஆத்திரத்துல விவரம் புரியாம பேசுற. சின்ன வயசுல இருந்து நாம வறுமையை தவிர வேற எதையுமே அனுபவிச்சதில்லை. ஏதோ அந்த நல்ல மனுஷன் இறக்கப்பட்டு நமக்கு உதவி செய்யறாரு. ஆயிரம் வருஷமா நம்ம வாழ போறோம், இருக்க போறத கொஞ்ச நாள், அது வரைக்கும் சந்தோஷமா இருந்துட்டு போமே. இந்த மானங்கட்ட சோத்தை தின்னு உயிரோடு இருக்கிறத விட பட்னியா கிடந்து செத்து போறது எவ்வளவோ கௌரவம். அப்புறம் இஷ்டம், காலம் புறாவும் உங்களை கஷ்டப்படாம காப்பாத்தணும்னு நான் நினைக்கிறேன். கஞ்சிக்கு இல்லாம அநாத பணமா தெருவுல சாகணும்னு நினைச்சா தாராளமா நீங்க இந்த வீட்டை விட்டு போங்க. கத்துறீங்க, அந்த அநாத பணத்தை கொண்டு வெளியில போடுங்க. நம்ம டிரைவர் ராம் இருக்கானே, அவங்க யூனிவர்சிட்டி அடைந்த சீதா. என்னக்கா சொல்ற? ராமு அவளை இங்க கூட்டிக்கிட்டு வந்தத நம்ம பங்காரு பாத்தவன் என்கிட்ட சொன்னான். அப்படியே சமாச்சாரம். சீதா வராடி. வா சீதாவா, நீ எப்ப இங்க வந்த? காலையிலதான். டிரைவர் ராமு வீட்லயே தங்கியிருக்க? ஆமா. எல்லாருக்கும் புத்தி சொல்லியே, அந்த மனுஷங்கிட்ட நீ எப்படி ஏமாந்த? தினம் ஒரு பொண்ணு அவன் வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வருவான்னு இந்த தெருவுக்கே தெரியும். நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி அவர் ஒன்னும் கெட்டவர் இல்ல. கெட்டவனா நல்லவனான்னு இன்னும் கொஞ்ச நாள் போனா நீயே தெரிஞ்சுக்குவ. சீதா, அந்த டிரைவரை நம்பாத. நீ நல்லா இருக்கணும்னு தான் சொல்ற. அப்படி நீ நினைச்சா என்கிட்ட எதுவும் சொல்லாத. அவரை பத்தி எனக்கு தெரியும். Thank you.
என்ன அப்படி பாக்குற? நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிற புது விருந்தாளி ராத்திரி இங்கதான் இருக்க போறா. இன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி, நான் சாப்பிட மாட்டேன். அந்த பொண்ணுக்கு மட்டும் சாப்பாடு போடு. படுத்துக்கம்மா. நீங்க? நான் படுக்கிறதுக்கு நேரமாகும், நீ படுத்துக்க. ராத்திரியே உங்ககிட்ட சொல்லாம போயிருப்பேன். ஆனா இந்த வீட்டுல ஒரு வேளையாவது சாப்பிட்டேனே, அந்த நன்றிக்காகத்தான் விடியட்டுமே காத்துக்கிட்டு இருந்தேன். நான் போயிட்டு வரேன். நில்லு. எதுக்காக இந்த வீட்டை விட்டு போகணும்? ஆதரவில்லாத எனக்கு அடைக்கலம் கொடுத்ததும் உங்களை நான் தெய்வமா நினைச்சேன், இந்த வீட்டை கோயிலா மதிச்சேன். ஆனா மனுஷ என்னைக்கும் தெய்வமாக முடியாது, குப்பமேடு எப்பவும் கோயிலா மாறாதுன்னு இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். சீதா, நீ என்ன சொல்ற? வயிற்று பசிக்கு சோறு போட்டா அது தர்மம், ஆனா அதை பயன்படுத்தி உடல் பசிக்கு இர தேட நினைக்கிறது அதர்மம்னு சொல்றேன். சீதா, என்ன பத்தி புரியாம பேசுற? நல்லா புரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறேன். மானத்தை உயிரா மதிக்கிறவனா, கற்ப கடைசிறக்கா மதிக்கிறவர் நீங்க. இனிமே இந்த வீட்டுல என்னால இருக்க முடியாது. சீதா, கல்ல கடவுளா நினைக்கிறவன இருக்கான், கடவுளை கல்லுன்னு நினைக்கிறவன இருக்கான், பெண்ணை தெய்வமா மதிக்கிறவன இருக்கான், பெண் குலத்தை கால போட்டு மிதிக்கிறவன இருக்கான். ஆனா நீ நினைக்கிற மாதிரி வயிற்று பசிக்கு சோறு போட்டு உடல் பசிக்கு இற தேடுற மிருக இல்லனா? சீதா, இதயத்துக்குள்ள ஒரு அப்பாவி பொண்ணு அழுது புலம்பிக்கிட்டே இருக்க, அந்த அவள குரலை கேட்கும் போதெல்லாம் நான் ரத்த கண்ணீர் வடிச்சுக்கிட்டே இருக்க. ஏன் தெரியுமா? அம்மா லட்சுமி, அவன் வாழ்க்கை நாசமா கிட்டான்னா தாங்க முடியாம என் தங்கச்சி தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்து போயிட்டான். அந்த சம்பவத்துக்கு அப்புறம் எந்த பொண்ணாவது தனியா நின்னான். என் தங்கச்சிக்கு ஏற்பட்ட கதி அவங்களுக்கு ஏற்படக்கூடாதுன்னு நினைச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வருவேன். விடிஞ்சதும் அவங்க போக வேண்டிய இடத்துக்கு அனுப்பி வச்சிருவேன். மத்தவங்க என்ன பத்தி என்ன நினைச்சாலும் சரி, ஆனா என் மனசாட்சிக்கு நான் நேர்மையா நடக்கிறேன். என் மேல உனக்கு நம்பிக்கை இருந்தா இந்த வீட்டுல இரு, இல்லைன்னா வீட்டை பூட்டிட்டு சாவிய கதவு மேல வச்சுட்டு போ. அண்ணா, ட்ரெயினுக்கு நேரம் ஆச்சுண்ணா, நான் ஊருக்கு போயிட்டு வரேன். செலவுக்கு பணம் வச்சிருக்கேன். இந்தாமா இதை வச்சுக்க. பொறுப்பு இல்லாம புருஷங்கிட்ட கோவிச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. ஊருக்கு போனது எனக்கு ஒரு லெட்டர் போடு. உனக்கு எனக்கு ஏதோ உறவு இருக்கதா நினைச்சு அந்த பொண்ணு உன் அண்ணே சொல்லிட்டு போறா, அவளுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தெரிய
பால், இன்னைக்கு நீ தப்பிச்சிட்டேன், இன்னும் நான் பழி வாங்காம விட மாட்டேன். என் தாய் மேல சத்தியமா சொல்றேன்டா, இன்னும் நான் பழி வாங்காம விட மாட்டேன். என் வறுமையை பயன்படுத்தி அந்த பய தினமும் ஏதாவது ஒரு பொண்ணு கேப்பா, என் குடும்பத்தை காப்பாத்தினுமே. ராமு, உன் தங்கச்சி லட்சுமியை நான் மனப்பூர்வமா காதலிச்சேன். அவளும் என்ன உன்கிட்ட சொல்லிட்டு நானும் லட்சுமியும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருந்தோம். அதுக்குள்ள அந்த வெறி பிடிச்ச மிருகத்தோட பார்வையில் என்னுடைய லட்சுமி பட்டுட்டா. லட்சுமி என்ன விரும்புறாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு என்ன மாதிரியே டிரஸ் பண்ணிக்கிட்டு போய் லட்சுமி என்கிட்ட பிரிச்சுட்டான். அந்த அயோக்கியம் செய்யற அக்கிரமங்களுக்கெல்லாம் சாட்சியே இல்ல, சாட்சி மட்டும் இருந்தா. ஓ மனசாட்சி நான் புரிஞ்சுக்கிட்டேன். இது ஒண்ணு போதுண்டா எனக்கு சாட்சி. சுரேஷ் ஸ்பீக்கிங். ஹாய் ஜாலி, வாட் இஸ் திஸ்? உனக்காக எத்தனை நாள் காத்துட்டு இருக்கிறது? அப்பா இன்னும் தூங்கல, கண்டிப்பா ஆஃப் அனவர்ல எப்படி அவன் வந்துற. கம் குயிக் சே, பாய். ராமு, இந்த நேரத்தில் இங்க எதுக்காக வந்த? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்.
நீ இங்க இருக்கிறதா சொன்னாங்க, அதனாலதான் வந்த. அது எந்த விஷயமா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். போவே, வந்த வேலையை முடிக்காம நான் எப்படி சார் போவேன்? ஓ, சொந்த விஷயமா வந்தியா? பணம் எதுவும் தேவை இல்ல, உன் உயிர் தேவை. என்ன சொல்ற? உன்னை பெரிய மனுஷன் நினைச்சுக்கிட்டு இருந்த, நீ ஒரு சில்லற பையன். இப்பத்தாண்டா புரியுது. மரியாதையா பேசு, நான் உனக்கு முதலாளி. நான் யாரு? உன்ன மாதிரி ஆளுங்களை இப்படி சேர்ல உட்கார வைக்கிற தொழிலாளி முதலாளியா? முதலாளி உன்ன மாதிரி அறிவு கட்டம் விட்ட பணம் வந்து சேர்ந்தா அது அணுகுண்ட விட ஆபத்தானதுன்னு இப்பத்தாண்டா புரியுது. நீ சாக போற முடிவோடு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். இல்ல, உன்னை என் கையால கொண்டு இன்னைக்கு ராத்திரியே குழி தோண்டி புதைக்க வந்திருக்கேன். நான் பல பேரை குழி தோண்டி புதைச்சிருக்கேன். ஆனா அஸ்மா விளையாடாது. என்னம்மா கண்ணு, நம்மளே டபாய்க்கிறேன். உன் திருவிளையாடலை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தாண்டா இங்க வந்த. எனக்கு இல்லாம எத்தனை பெண்களோட கற்ப சூறையாடி இருப்பேன். ஐயோ, என் வாழ்க்கை நாசமாக்கிறாதீங்கன்னு எத்தனை சகோதரிகள் அலறி துடிச்சிருப்பாங்க. அதுல என் தங்கச்சி லட்சுமிய ஒருத்தி இப்ப தாண்டா தெரிஞ்சுக்கிட்டேன். ஆமோ, எல்லாத்தையும் கையா ஜெயபால் சொல்லிட்டா. என் தங்கச்சி வாழ்க்கை கெடுத்ததுக்காக மட்டும் நான் உன்ன பழி வாங்க வரல. இன்னும் உன்னை உயிரோட விட்டா எத்தனையோ பெண்களுடைய வாழ்க்கை நீ கெடுத்துருவேன். அதுக்காக தான் நான் உன்ன கொல்ல வந்தேன். இன்ஸ்பெக்டர் சந்திரசேகர், நான் சுரேஷ் பேசுறேன். என் டிரைவர் ராகுல் கத்தியை காட்டி எங்கிட்ட இருந்து பணத்தை எடுத்து போக வந்தா பிடிச்சு வச்சிருக்கேன். சீக்கிரம் வாங்க. என்ன மகன், நம்ம கையிலேயே டபாய்க்கிற. இந்த வழக்கை தீர ஆராய்ந்து பார்த்ததில் ராமு குற்றவாளி என்று தெரிய வருவதாலும், இதுவே அவர் செய்த முதல் குற்றமாக இருப்பதாலும், குற்றவாளியான ராமுவுக்கு இபிகோ 356 செக்ஷன் படி 10 மாதம் கடுங்காவல் தண்டனை விதிக்கப்படுகிறது. நீ போன் பண்ணதும் நான் பயந்துட்டேன். நல்லா தானே இருக்க? பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லையே டாக்டர். பயப்படுறதுக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆமா, சுரேஷ் எங்க? ஆபீஸ் போயிருக்காரு. அவருக்கு போன் பண்ணி நான் ஒரு நல்ல சமாச்சாரம் சொல்லணும். என்ன டாக்டர்? கமலா, நீ கர்ப்பமா இருக்கு. மை காட், நான் கொடுத்து அனுப்புற மருந்த கரெக்டா சாப்பிடணும், நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கணுமா. நான் வர்றேம்மா. கருப்பையா, அண்ணா. என்னம்மா? இந்தா இந்தா உனக்கு. என்ன அப்படி பாக்குறீங்க? இந்த வீட்டுக்கு ஒரு சின்ன அஜமா வரப்போறேன். நான் தாயாக போறேன். என்ன அப்படி பாக்குற? இதுதான் புதுமை. புதுமையா? ஆமா, கல்யாணம் ஆகாமலே குழந்தை. நீயும் தான் இருக்கிய பட்டிக்காடு. சரின்னு சொல்லு, நானும் புதுமா பண்றேன். வீட்டு வாடகை கொடுத்து 3 மாசம் ஆச்சு, இனிமே பொறுத்துக்க முடியாது. வர 1ஆம் தேதி வாடகை கொடுக்கணும், இல்ல வீட்டை காலி பண்ணு. கஷ்டம்னு சொன்னேன், கடன் கொடுத்தேன், சொன்னபடி திருப்பி கொடுக்க வேண்டாம். கோச்சிக்காதீங்க ஐயா, அவர் விடுதலையாய் வந்ததும் உங்க கடனை திருப்பி கொடுத்துறேன். கத்தையை காட்டி பணத்தை பறிச்சு ஜெயிலுக்கு போன உங்களுக்கு திரும்பி வர்றதப்போ நீ என் கடனை கொடுக்கறப்போ? மரியாதையா பேசுங்க. உங்களுக்கு கடனை கேட்கத்தான் அதிகாரம் இருக்கு. அவரை பத்தி அவமானமா பேசுறதுக்கு நீங்க யாரு? அவ்வளவு ரோஷம் இருக்குல்ல, அப்ப என் கடனை கொடு. உங்களுக்கு பணம் தானே வேணும்? இன்னும் ஒரு வாரத்துல கொடுத்துறேன். கொடுக்கல, நடக்கிறதே வேற. கத்திரிக்காய், முருங்கக்காய், வாழைக்காய். கத்திரிக்காய், வெண்டைக்காய், முருங்கக்காய். என்ன மறுபடியும் கூடைய தூக்கியாச்சா? இந்த கூடையின் தராசும் எப்பவும் எனக்கு நிரந்தரம். ஆனா இந்த காரும் பங்களாவும் உனக்கு நிரந்தரம் நினைச்சாத. இத பாரு, பேசாம என்னோட பங்களாவுக்கு வந்துடு.
ஒருவேளை கஞ்சியா இருந்தாலும் அதை உழைச்சுதான் குடிக்கணும்னு நான் நினைக்கிறேன். உன் பின்னால வருவேன்னு என்னைக்கு நினைக்காத. பாவம், உன்னை பார்த்தா பரிதாபமா இருக்கு. தலையில இவ்வளவு பெரிய பாரத்தை சுமந்துக்கிட்டு தெரு தெருவ அலேறிய, இது உனக்கு கஷ்டமா இல்ல? கழுத்துல தாலியே இல்லாம வயிற்றுல புள்ளிய சுமந்துட்டு இருக்கிறியே, இது உனக்கு அவமானமா இல்ல? எல்லாம் எனக்கு தெரியுண்டி. இதுக்கு பேருதான் நாகரிகமா? கல்யாணம் இல்லாம கர்ப்பம், கர்ப்பத்தை விரும்பலன்னா மாத்திர, நம்ம நம்ம கை விட்டுட்டு போயிட்டா குழந்தை நடுத்தருவில, இல்ல என்ன அநாத விடுதியில. கண்ணகி பிறந்த இந்த நாட்டை இப்படி எல்லாருமா சேர்ந்து அநாத விடுதியா மாத்திராதுங்கடி. கத்திரிக்காய், முருங்கக்காய், வாழைக்கா, கத்திரிக்காய், முருங்கக்காய், வாழைக்கா. தாலிக்கும் பிள்ளைக்கு என்ன சம்பந்தம்? இருந்தாலும் ஊரு உலகத்துக்கு முன்னால என் குழந்தைக்கு நீங்க தான் தகப்பன் சொல்றதுக்கு ஆதாரம் வேண்டாமா? தயவு செஞ்சு என் கழுத்துல ஒரு தாலியை கட்டிடுங்க. வைத்தியக்காரி, வயிற்றுக்கு தேவை சோறு, உடம்புக்கு தேவை துணி, வாழ்க்கைக்கு தேவை பணம். இதுல நான் உனக்கு ஏதாவது குறை வச்சிருக்கா? அப்புறம் ஏன் அனாவசியமா தாலி வேணும்னு கேக்குற? சோறும் இந்த சொகுசான வாழ்க்கையும் தான் சொர்க்கம் இத்தனை நாள நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா ஒரு பெண்ணுக்கு மதிப்பு அவ கழுத்துல இருக்கிற நெக்லஸ்ல இல்ல, மஞ்சள் கைத்துலதான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். இத பாரு, என் மனசுக்கு ஒருத்தைய பிடிச்சிட்டா கோடி கோடியா வேணும்னால அவ காலடியில கொண்டு வந்து கொட்டுவேன். ஆனா எவ கழுத்திலையும் தாலியை கட்டி நான் மாட்டிக்கவே மாட்டேன். தாலி கேட்கறத மறந்துடு, வயிற்றுல இருக்கிற கருவ கலைச்சு. கருவ கலைக்கவா? என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க! என் உயிரே போனாலும் நான் அந்த பாவத்தை செய்ய மாட்டேன். இந்த காலத்துல அபார்ஷன் செஞ்சுக்கிறதே ஒரு ஃபேஷன். இன்னொரு நீங்களா எப்படி சொல்றீங்க? உங்களை நான் மனப்பூர்வமா நம்பினேன், கடைசி வரைக்கும் காப்பாத்துவீங்க நினைச்சேன். மனசாட்சியே இல்லாம நீங்க இப்படி சொல்லுவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்ன இந்த நிலைமையில ஏமாத்துறாதீங்க, எல்லாரும் என்ன கேவலமா பேசிடுவாங்க. நான் சொல்றத கேட்டு நீ புத்திசாலித்தனமா நடந்துகிட்டா இங்க சந்தோஷமா இருக்கலாம், இல்ல பழையபடி குடிசைக்கு போக வேண்டியதுதான். குடிசையில கிடைக்கிற நிம்மதியும் சந்தோஷமும் பங்களால கிடைக்காதுன்னு எங்க அப்பா சொன்னாரு. அது எவ்வளவு பெரிய உண்மைன்னு இப்பதான் எனக்கு புரியுது. புரிஞ்சுக்கிட்டல்ல? அப்புறம் என்ன, குடிசையா பங்களாவான்னு நீ ஏன் முடிவு பண்ணிக்க? இந்த சுரேஷ நம்பாத, எனக்கு வந்த கதிதான் நாளைக்கு உனக்கும். உன்ன மாதிரி தாலி வேணும்னு கேட்டு இவ்வளவு பெரிய வாழ்க்கையை ஒதுக்கிட்டு போறதுக்கு நான் ஒண்ணு முட்டாள் இல்ல. வீட்டுக்கு போய் எல்லாம் விவரமா பேசலாம். அம்மா தாயே லோகமாதா சாமுண்டீஸ்வரி, போயிட்டு வர சார். நெல்லுப்பா, கல்யாண வீடுனா சொல்லிட்டு போகணும், சாவு வீடுனா சொல்லாமலே போகணும், ஜெயில்னா இனிமே இங்க வரக்கூடாதுங்கிற முடிவோட போகணும். அதனால போயிட்டு வரேன்னு சொல்லாதப்பா. சாரி சார். எங்க போறீங்க? அயோக்கியப்பைய தலையை விட்டு வீரில இருக்க போறேன். தயவு செஞ்சு இந்த பழி வாங்குற எண்ணத்தை விட்டுடுங்க. திட்டம் போட்டு நம்ம குடும்பத்துக்கு எடுத்து அவனை தீர்த்து கட்டாம விட மாட்டேன். இதோ பாருங்க, நமக்கு ஏதோ போராத காலம், செய்யாத குற்றத்துக்கு தண்டனை அனுபவிச்சுட்டு இப்பதான் திரும்பி வந்திருக்கீங்க. இப்ப நீங்க செய்ய போற குற்றத்துக்கு எவ்வளவு பெரிய தண்டனை கிடைக்கும் தெரியுமா? அத பத்தி எனக்கு கவலை இல்ல. அவனை கொண்ட ரத்தத்தை குடிச்சா தான் எனக்கு தூக்கம் வரும். அனாதையா இந்த வீட்டுக்கு வந்த என்ன ஆதரிச்சீங்க, இப்ப மறுபடியும் என்ன அனாதையா விட்டுட்டு போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. இப்ப நீங்க ஒண்டி கட்டையில உங்களை நம்பி கழுத்த நீட்ட ஒருத்தி இருக்க,
அத மனசுல நினைச்சுக்கிட்டு அறிவாளை தூக்கிறீங்க. கொலை செய்ய போறாரு, கொலை அங்க சாப்பிட போல. அடே மன்னாட்டி, அமுத்தும் போது அன்ப காட்டணண்டா. அடே நீ அமுத்துறதுக்கு அப்புறம் தான் வலிய ஆரம்பிக்கும் போல. என்ன அமுத்துறதா உறக்குறடா அவ்வளவு குஷி? இல்ல இல்ல, இன்னைக்கு அம்மா இன்னைக்கு அம்மாவாச, நல்ல முகூர்த்த நாள், அதான் மாப்பிள்ளை வீட்டுக்கு கூட்டு போலான்னு வந்திருக்கிறேன். அதான் முடியாது, என்ன மிரட்டி உன் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் பாக்குறியா? அது நடக்காது. இப்ப நீ நடக்கிறியா? இல்ல நான் உன் வீட்டுல கொண்டு போய் சேர்க்கவா? என்ன நீ மிரட்டிட்டே இருக்க? ஐயோ நல்லா இல்லப்பா. என்னமா என் தங்கச்சி பக்கத்து பண்ணி எழுதா? எதுக்கு இந்த என் தங்கச்சி கவிதை தாலியை கட்டு. மாட்டேன், நீ என்ன காட்டிட்டு வந்து கட்டாய கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறேன். இது சட்டப்படி விரோதம். சட்டத்தை பத்தி தெரியுண்டா? கட்ட போறியா இல்ல அருவாளுதோ தலையை சீவ வைக்குமா? உன் தலையை ஒழுங்கா சீவ மாட்டேன், பொருத்தியார் தலையை தான் சீவு. தொங்குடைய மஞ்சளா, இதுக்கு பதிலா ஒரு கால் பவுன் போட்டுக்க கூடாது. மூணு மாசம் ஒழுங்கா ஓட்டியிருப்பேன். ஐயோ ஊருக்கே தெரியவனா, யாருக்கும் தெரியாம இப்படி திருட்டு தலை கட்ட சொல்றியே. என் கல்யாணத்துக்கு ஒரு கொட்டும் இல்ல, ஒரு மூலம் இல்ல, கட்டுறேன். கமலா, அம்மா நல்ல சமயத்துல வந்து தெய்வமாறி இந்த அனாதையை காப்பாத்துனீங்க. நீங்க இல்லைன்னா நான் எப்பவோ செத்து போயிருப்பேன். கடவுள் கொடுத்த உயிரை அழிக்கிறதுக்கு நமக்கு என்னமா உரிமை இருக்கு? உன்ன மாதிரி துன்பத்தை கண்டு பயந்து எல்லாருமே சாகணும் நினைச்சா இந்த உலகமே ஒரு சுடுகாடாத்தான். உண்மைதாமா, இந்த குழந்தைய பாரமன் நினைச்சு நான் சாக கூட துணிஞ்சேன். இவன் முகத்தை பார்த்ததுல இருந்து நான் இப்ப வாழணும்னு துடிக்கிறேன். கமலா நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா, அந்த லோகமாதா சாமுண்டேஸ்வரி உன்னை காப்பாத்துவா. லோகமாதா, அஞ்சு வருஷமா ஒழுங்கா வேலை பார்த்தேன், அப்படியே அந்த கம்பெனி விட்டு நின்ன அந்த முதலாளி நல்லவன் அப்பாண்டமா என் மேல பழிய சுமத்தி நிறுத்தப்பா. நீ கத்திய காட்டி முதலாளி மிரட்டி பணத்தை பறிப்ப, அவங்க சும்மா வச்சுவாரா? உன்ன மாதிரி விசுவாசம் இல்லாத தொழிலாளிய எந்த முதலாளியுமே வேலைக்கு வைக்க மாட்டாங்க. எனக்கு டிரைவிங் தெரியும், இதான் ஒரு வேலை. இல்ல வேற உள்ள காரியம் இல்ல. கமலா, அம்மா இந்த டானிக்கு சாப்பிட சொல்றாங்க. பத்மாவதி அம்மா ரொம்ப தங்கமானவங்க, அவங்கள மாதிரி ஊருக்கு ஒரு அம்மா இருந்தா இந்த நாட்டுல அனாதைகளே இருக்க மாட்டாங்க. பைத்தியக்காரி, ஆரம்பத்துல எவனோ ஒருத்தனை நம்பி அவன் விரிச்ச வலையில விழுந்த, அப்புறம் அவன் ஏமாத்திட்டான்னு சாதனத்துக்காக இந்த அம்மா கார்ல வந்து விழுந்த, இப்ப இந்த அம்மாவை நம்பி இந்த நரகத்திலேயே வந்து விழுந்துட்டேடி. என்ன சொல்ற? சத்தியமா சொல்றேன், நீ நினைக்கிற மாதிரி இவ சமூக சேவகையே அல்ல. ஆதரவில்லாத அனாத பெண்களுக்கு அடைக்கலம் கொடுக்கிறேன்னு சொல்லி அவங்க மானத்தை விட்டு பிழைக்கிற ராட்சதி. அந்த பார்த்தா பரிதாபமா இருக்கு. குழந்தை எடுத்துக்கிட்டு இங்கிருந்து தப்பிச்சு போயிடு. இதை நான் சொன்னேன் யார்கிட்டயும் சொல்லிடாரு. அப்பா ராமு, எங்க வந்த? வேலையை விட்டு நின்னு ரொம்ப நாளாச்சு. தெரியும், இப்ப குடும்பத்தை நடத்துறதே ரொம்ப சிரமமா இருக்கு. நீங்க எனக்கு எத்தனையோ தடவை வட்டிக்கு பணம் கொடுத்து உதவி இருக்கீங்க. நீங்க அந்த பணத்தை சொன்னபடி திருப்பி கொடுத்துருக்க. இப்ப ஒரு 300 ரூபாய் கொடுத்தீங்கன்னா அதை எப்படி திருப்பி கொடுப்ப? உனக்குதான் வேலை இல்லையே. ஐயா, இந்த சமயத்துல நீங்க தான் என்ன காப்பாற்றலாம். 2 நாளா சாப்பாட்டுக்கு என்னை பத்தி நான் கவலைப்படல, ஆனா என் மனைவி முகத்தை பாக்குறதுக்கே வெட்கமா இருக்கு. ஏன்பா, உன் பொண்டாட்டி தாலி அடகு வச்சு இது வரைக்கும் உனக்கு தோறு போட்டா, அப்ப வராத வெக்கம் இப்ப வந்துட்டோ? ஐயா, தெய்வர் வேலை கிடைக்கலன்னா கைபந்தி இல்லு, அதுவும் இல்லைன்னா ஹார்பர்ல போய் மூட்டை தூக்கு, அதுவும் கிடைக்கலன்னா 4 தெருவில் பிச்சை எடுத்தாவது பொண்டாட்டியை காப்பாற்றணும். அவன் தான் மனுஷன், நீங்க இருக்கிறீங்க.
எங்காவது வேலை கிடைச்சதா? இல்லம்மா, ஏன் எங்க போனாலும் வேலை இல்லைன்னு தான் சொல்றாங்க. குடும்பத்தை எப்படி நடத்துறதுன்னே தெரியல. உண்மையா உழைக்கிறவனுக்கு இப்ப காலம் இல்லப்பா. ஏமாத்தி பழைக்கிறவன் தான் நல்லா இருக்கிறான். உன்ன மாதிரிதான் அந்த எஸ்பிஎஸ் கம்பெனியில நான் உண்மையா பாடுபட்டேன். சம்பளம் கொஞ்சம் கூட வேணும்னு கேட்டேன். இல்லாத பையன் தலைமையில போட்டு என்ன வேலையை விட்டு தூக்கிட்டானுங்க. அதுக்காக நான் செத்தா போயிட்டேன். இப்பதான் நான் ராஜா மாதிரி இருக்கிறேன். மயாண்டி, உனக்கு தெரிஞ்ச இடம் ஏதாவது இருந்தா எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுக்கறியா? ராமு, முதலாளியால பாதிக்கப்பட்ட உன்ன மாதிரி தொழிலாளிகளுக்கு வாழ்வு கொடுக்க எங்க தலைவர் இருக்கிறார். ஆனா அவர் சொல்ற பாதையில போக கொஞ்சம் துணிச்சலும் தைரியமும் வேணுமே. பாரு மயாண்டி, கஷ்டப்படாம என் மனைவியை நான் காப்பாற்றுறேன். என் குடும்பத்தில் இருக்கிற வரம்பு போகணும். அதுக்காக உங்க தலைவர் கண்ணை மூடிட்டு கணக்கு விழும் சொன்னாலும் குதிக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கேன். அப்ப புறப்படு. பாட்டாளி வர்க்கத்தை சுரண்டி கொடுக்கிறவன், ஏழு விவசாய பெருங்குடி மக்களை ஏமாத்தி பிழைக்கிறவன் இனிமே இந்த நாட்டில் நிம்மதியா இருக்கவே முடியாது. உழைக்கிற மனசு வச்சா இந்த உலகத்தையே மாத்தி அமைக்க முடியும். வணக்கம் தலைவரே. பாப்பா மாயாண்டி, யாரப்பா இந்த புது விருந்தாளி? என்ன போலவே முதலாளியால பாதிக்கப்பட்ட ஒரு தொழிலாளி. தம்பி, உன் பேர் என்னப்பா? ராமு. ராமு, எங்க லட்சியம் ரொம்ப பெருசு. நாங்க போற பாதையில எத்தனையோ தடைகள் வரலாம். அதையெல்லாம் தைரியமா சமாளிச்சு நடந்தா சந்தோஷமா இருக்கலாம். அதுக்கு நீ தயாரா? எதுக்கும் நான் தயார். எல்லாத்துக்கும் துணிஞ்சுதான் வந்திருக்கேன். என் குடும்பத்தில் இருக்கிற வரம்ப போகணும். என்ன அநியாயமா பழி வாங்கின அந்த முதலாளியே நான் பழிக்கு பழி வாங்கணும். ராமு, நீ சொல்ற ஒரு முதலாளியை ஒழிச்சா மட்டும் போதாது. உழைப்பாளிகளை ஏமாளிகளா நினைக்கிற அத்தனை முதலாளிகளை ஒழிச்சாத்தான் ஏழைகளுக்கு வழிபெற. ஜம்பு, இவர் கமலாவில் மேஸ்திரி. 15 வருஷமா உண்மையா உழைச்சார். தொழிலாளர் உரிமைக்காக போராடினார். கொஞ்சமும் இறக்கம் இல்லாம முதலாளி பெற வெளியில அனுப்பிட்டான். சொத்துக்கே இல்லாம கஷ்டப்பட்டார். இப்போ இங்கே சுகமா இருக்கிறார். பாஸ்கர், பிஏ பட்டதாரி, படிச்சும் வேலை கிடைக்கல. பெத்த தாய வயசான காலத்துல காப்பாத்த வழி இல்லை. இங்க வந்து சேர்ந்தார், நிம்மதியா இருக்கிறார். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல உன்ன மாதிரி பாதிக்கப்பட்டவங்க தான் இங்க இருக்கிறாங்க. எத்தனை வருஷம் பாடுபட்டாரும் சரி, ஏழை பணக்காரனாக முடியாது. பணக்கார என்னைக்கும் பணக்காரன் தான். ஆமா தலைவர், நீங்க சொல்றது 100%க்கு 100 உண்மை. இந்த ஏற்றத்தாழ்வுகளை ஒழிக்க ஒரே வழி, இருக்கிறவங்கிட்ட இருந்து இல்லாதவங்களுக்கு எடுத்து கொடுக்கணும். 10 தலைமுறைக்கு சேர்த்து வச்சிருக்கிறானே பணக்காரன், அவங்கிட்ட இருந்து பறிச்சு தினம் செத்து பிழைக்கிறானே ஏழை, அவனை காப்பாத்தணும். கேட்டாலும் கொடுக்க மாட்டான், கெஞ்சினாலும் கொடுக்க மாட்டான், அழுதாலும் கொடுக்க மாட்டான். துப்பாக்கியை காட்டினா தான் கொடுப்பான். இந்த துப்பாக்கி முனையில தான் ஏழைகளுக்கு வாழ்வளிக்க முடியும். வெடி துப்பாக்கிய இன்னைக்கு ராத்திரி லட்சாதிபதி சுந்தரலிங்கம் பங்களா. நம்ம கஸ்டமர் எல்லாம் தீரப்போகுது. இனிமே நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த படத்தை வச்சுக்கோங்க. இவ்வளவு படம் வேலை கிடைச்சிருச்சா? வேலையா? வேலை இல்லாம தவிக்கிறவங்களுக்கு இனிமே நாங்க வேலை கொடுப்போம். நாங்களா? ஆமா, தேவைக்கு மேல சேர்த்து வச்சிருக்கிற ஒரு பணத்தை எடுத்து ஏழைகளை காப்பாத்துவோம்னு எங்க தலைவர் சொல்லிட்டார். தலைவரா? ஆமா, என்ன மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுக்கு அவர் தான் வழிகாட்டி.
பொதுமக்களை ஏமாத்தி கள்ள மார்க்கெட் வியாபாரத்துல லட்சாதிபதியா இருக்கிறானே சுந்தரலிங்கம். அவன் வீட்டை நேத்தே சூறையாடிட்டோம். அப்படின்னா இது கொள்ளையடிச்ச பணமா? சட்டப்படி இது எவ்வளவு பெரிய குற்றம் தெரியுமா? இல்லாதவன் இருக்கிறவங்க கிட்ட எடுத்தா குற்றம், இருக்கிறவங்க இல்லாதவங்க வயிற்று அடிச்சு சம்பாதிக்கிறானே, அதை தடுக்க மாட்டேங்குது இந்த சட்டம். அதுக்காக அடுத்தவங்க பணத்தை எடுத்து பழைக்கணும்னு நினைக்கிறது என்னங்க நியாயம்? நியாயமோ நியாயமோ, நம்ம நிம்மதியா இருக்கணுமா? இதை தவிர வேற வழி இல்ல. நீங்க போற வழி சரியில்லை. நேர்மையா பாடுபட்டு கிடைக்கிறத கொண்டு வந்து கொடுங்க. கால்வயிறு கஞ்சி குடிச்சிட்டு கௌரவமா இருக்கலாம். இப்படி அராஜகமா பணத்தை சம்பாதிக்கிறத விட பட்னியா கடந்து சாகலாங்க. பைத்தியக்காரி, உண்மையா உழைக்கிறவன மதிச்சு ஊதியம் கொடுக்கிறவன் எவன் இருக்கா? கடப்பாறையை கீழப்போடு, கையில துப்பாக்கி எடு. துப்பாக்கி முனையில தான் வறுமையை விரட்ட முடியும். எங்க தலைவரே சொல்லிட்டார். ஏர்முனையில தான் இந்த நாட்டை வாழ வைக்க முடியும்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க. துப்பாக்கி முனையில வறுமையை விரட்ட முடியும் சொல்றவன் தலைவனே இல்லைங்க. சீதா, என் தலைவனை பத்தி ஏதாவது அவமானமா பேசுற? அது எனக்கு பிடிக்கா. நின்னுங்க, இந்த பணத்தை நீங்களே வச்சுங்க. வீட்டை விட்டு போறியா? உனக்கு இங்க என்னமா குறை வச்சிருக்கேன்? ஆமா, நீங்க எவ்வளவோ உதவி செய்யுங்க. இனிமேலும் உங்களுக்கு நான் கொடுக்க விரும்பல. சரி, போறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். நான் உனக்கா செலவழிச்சிருக்கிற 3000 ரூபாய குடுத்துட்டு போயிடு. அம்மா இல்ல, இங்க வர்ற பெரிய மனுஷங்களை திருப்தி பட்டிட்டு என் கடனை அடைச்சிட்டு போ. அடி பாவி ரெங்கா. சீதா, சார் இவரா எவ்வளவு? ஓ, இவர் லக்கி மேன். தேங்க்யூ வெரி மச். சீதா, இவர் தான் எங்க தலைவர். இன்னைக்கு ராத்திரி இங்க தான் இருக்க போறாரு. சீக்கிரமா சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணு. இப்படி கொஞ்சம் வரீங்க. கைண்ட்லி எக்ஸ்கியூஸ் மீ. இந்த ஆள் இங்க எதுக்காக கூட்டிட்டு வந்தீங்க? போலீஸ்ல எங்களை தேடுறாங்க. தேடத்தான் செய்வாங்க. இப்ப நாங்க வெளியே போனா எங்களை பிடிச்சுக்கோங்க. பிடிக்கத்தான் செய்வாங்க. உங்களை மாதிரி ஆளுங்களை விட்டு வைப்பாங்களா? மரியாதையை அவரை வெளியில போக சொல்லுங்க. எதுவா பேசு? மரியாதையை அவனை வெளியில போக சொல்லுங்க. அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறியா? இப்பவே அந்த ஆளை போக சொல்லல, நானே போலீஸுக்கு போன் பண்ணி பிடிச்சு கொடுத்துருவேன். என் தலைவனை மதிக்காத இந்த வீட்டுக்கு இனிமே நான் வரவே மாட்டேன். தலைவரே, புறப்படலாமா? உன்னை நான் புரிஞ்சுக்கிட்டேன். பாப்போம். உரிமைக்காக போராடுற தொழிலாளிக்காகவும் போராட்டம் நடத்தி அந்த போராட்டத்துல நியாயம் இருக்குன்னு தெரிஞ்சு அதை நிறைவேற்றதுக்காக நீங்க இப்படி ஒளிஞ்சுகிட்டு இருந்தா அது நியாயம்? எவனோ ஒருத்தன் பேச்ச கேட்டு ஊரையே கொள்ளி அடிச்சு இப்படி திருடமாய் ஒளிஞ்சிட்டு இருக்கீங்களே, இது எவ்வளவு பெரிய கேவலம்! சீதா,
மறுபடியும் சொல்றேன், என் தலைவனை பத்தி ஏதாவது கேவலமா பேசின நிறுத்துங்க. தலைவனா? தலைவன் யார் தலைவன்? கோடீஸ்வரர் குடும்பத்துல பிறந்தோம். இந்த பாரத நாட்டையே தன் குடும்பமா நினைச்சு உயிருள்ள வரைக்கும் இந்த நாட்டுக்காக உழைச்சாரு பண்டித ஜவஹர்லால் நேரு. அவர் தலைவர். வெள்ளக்காரனை இந்த நாட்டை விட்டு விரட்டுறதுக்காக வெளிநாட்டுக்கு போய் படுதிரட்டி இந்த நாட்டு விடுதலைக்காக போராடி செத்தாரு வங்காள சிங்க நேதாஜி. அவர் தலைவர். எளிய குடும்பத்துல பிறந்து ஏழைகளை வாழ வைக்கிறதுக்காகவே பாடுபட்டு கடைசியில வெறும் பையோட கரைபடாத கையோட போய் சேர்ந்தாரு பெருந்தலைவர் காமராஜ். அவர் தலைவர். அவங்களையெல்லாம் மறந்துட்டு யாரோ ஒரு கொள்ளக்காரனை போய் தலைவன் சொல்றீங்களே, உங்களுக்கு அவமானமா இல்ல? காலி கட்டின புருஷன் ஆதரிக்கிறதுல அன்பு காட்டுறதுல மட்டும் மனைவிக்கு சுகம் இல்ல, புருஷன் கையால் அடி வாங்குறதுலயே ஒரு தனியே சுகம் இருக்குன்னு இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். இல்லைங்க, வாங்க வீட்டுக்கு போலாம். முடியாது. எங்க போறீங்க? நான் எங்கேயோ போறேன். நீங்க எங்க போறீங்களோ நானும் அங்க வர்றேன். நீ எதுக்காக என் கூட வரணும்? ராமன் இருக்கிற இடம் தானே சீதைக்கு அயோத்தி. ராம சீதையை பார்த்து நெருப்புல விடுன்னு சொன்னா அவ விழுந்துட்டான். ஆனா நீ என் கொள்கைக்கு எதிரே இருக்க. சீதை புனிதமானவன் ஊருக்கு நிரூபிக்கிறதுக்காக ராமர் அப்படி சொன்னான். ஆனா ஏன் ராமன் ஒரு துரோகியோட பேச்சில மயங்கி நெருப்பு குழியில குதிக்க போறேன்னு சொல்றாரு, அத வேண்டான்னு தடுத்தா நான் எதிரியா? உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், வாங்க வீட்டுக்கு போலாம். முடியாது. போங்க பாப்பா. வேலையா விடா. ஹலோ, ட்ரிபிள் எக்ஸ் ஸ்பீக்கிங். யாரு? 007. என்ன விஷயம்? ஓகே டான். இதுவரைக்கும் நான் உனக்கு கொடுத்த பிசினஸ் பெருசு இல்ல, இப்ப கொடுக்க போற பிசினஸ் தான் எ வெரி பிக் ஒன். சீக்கிரம் பரப்பு. ஓகே. ராபு, நான் வரத்துக்கு நேராகும், அது வரைக்கும் வண்டி வச்சுட்டு நீங்க இருக்க வேண்டாம், புறப்பட்டுக்க. நான் பரவாயில்ல. இவருக்கு என்ன சம்பந்தம்? லுக், நான் சொன்னபடி ஆட்களை கூட்டிட்டு போய் அந்த ரயில கொள்ளையடிக்கணும். என்ன யோசிக்கிறீங்க? எவ்வளவு பணம் கொடுப்பீங்க? 5 lakhs. நோ, 10 lakhs. ஓகே. பணக்காரன கொள்ளையடிச்சு ஏழைகளை காப்பாத்துவோம் சொல்றதுதான் வெறும் போய். இவங்க ஒரு சமூக விரோதி. பாதிக்கப்பட்ட நம்ம வறுமை பயன்படுத்தி இவன் பணம் சேர்க்க பாக்குறான். இருக்காது, நிச்சயமா நம்ம தலைவர் அப்படி செய்யவே மாட்டான். ஜம்பு, நீ புரியாம பேசுற. அநியாயமா ரயில கொள்ளையடிக்க திட்டம் போட்டு கைகூலி வாங்கியிருக்கிற இவனா தலைவன்? தயவு செஞ்சு நான் சொல்றதை நம்புங்க. இவனை நம்பி நம்ம எல்லாருமே ஏமாந்துட்டோம். பிறந்த மண்ணுக்கு துரோகம் செஞ்சு பழக்கிறத விட பிச்சை எடுத்து சாப்பிடலாம். அவதான் அந்த பேரை சொல்ல வேண்டாம் சொல்றாங்க. ரயில் எதுக்காக கவுத்தணும்?
நம்ம லட்சியத்தை அடையிறது. ஏழைகளை காப்பாற்றுறது தானே நம்ம லட்சியம்னு சொன்னீங்க. முட்டாள், ஏழையா இருக்கிற நம்ம லட்சாதிபதி ஆகணும், அதுதான் என் லட்சியம். நான் சொல்றபடி நீங்க காரியத்தை செஞ்சு முடிச்சா நமக்கு கிடைக்க போறது 10 லட்சம். அஞ்சு லட்சம் பொங்க பொங்கு, 5 லட்சம் இந்த புடி அட்வான்ஸ். ஜம்பு, நீ இப்படிப்பட்ட துரோகி தெரிஞ்சிருந்தா நான் உன் கூட சேர்ந்திருக்கவே மாட்டேன். உண்மைதான், நான் துரோகி தான். என்னை பறைச்சுக்கிட்டா அவரை நான் தியாகி ஆக்கிருந்தேன். என்ன இப்படி பாக்குறீங்க? என்ன எதுக்குறவங்களுக்கும் திட்டத்துக்கு மாறா நடக்கிறவங்களுக்கும் இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சுக்கிட்டு போறான்னு நினைக்கிறவங்களுக்கும் இதே கதிதான். நன்றி கெட்ட இந்த நாய கொண்டு போய் புதைச்சிடு. சோழர்பேட்டை பக்கத்துல போறேன், யாருக்கும் தெரிய வேண்டாம். ஓகே சார். கொள்ளையடிக்க திட்டம் போட்டிருக்காங்க, அதுக்காகத்தான் நாங்க போயிட்டு இருக்கோம். அந்த நாசக்கார கூட்டத்தோட நீங்க இருக்காங்க.
சீதா. என்ன நடந்தது சார்? இந்த ரயில கொள்ளடிக்க ஒரு சதி கூட்டம் வேலை செஞ்சது, அதை தடுக்க மனைவி ஓடி வந்தா. யாரும் சுட்டுட்டாங்க சார்? பெரியோர்களே, தாய்மார்களே, பாரத நாட்டின் மானத்தை காக்க எல்லையில் காவல் புரியும் போர் வீரர்களுக்காக உணவு உடைகளை ஏற்றிச் சென்ற ரயிலை கொள்ளையடிக்கும் சதி திட்டத்தை முறியடித்து தேச விரோதிகளை பிடித்துக் கொடுத்த சீதா அவர்களின் வீர செயலையும் தேசபக்தியையும் பாராட்டி மக்கள் மன்றத்தின் சார்பாக இந்த பரிசை அவர்களுக்கு வழங்குகிறேன். கமலா அக்கா, ஒழுக்கத்தையும் நேர்மையும் ஈரா மதிச்சு நீ வாழ்ந்த, அதனால உன்னை நாடே பாராட்டு. உன் பேச்ச கேட்காம நான் வழி தவறி நடந்தேன், அதனால எனக்கு இந்த நிலைமை வந்துச்சு. இந்தக்கா, இந்த குழந்தைய என்ன போல இல்லாம உன்ன மாதிரி ஒரு நல்ல பொண்ணா வளர்த்துடு. வரேன்க்கா. கமலா,